இதேமதி அவத்தை சமநிலைக்குரிய 10வது வகுப்பு. அவத்தைன்னு சொல்லும் போதே மாணவர்களே, இதுவரையில் நாம் செய்து வந்த பகுதியில் சுமார் 1/3 பகுதிக்கு மேலே, மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகம் பல திருத்தங்கள் நாங்கள் செய்தோம். ரிசோர்ஸ் புக்கில் உள்ள குறைபாடுகளை திருத்தினோம். அதாவது எமது பாடத்திட்டத்தில் உள்ள விடயம் ரிசோர்ஸ் புக்கில் இல்லாமல் இருக்குது. இன்னும் சில இடங்களில் பிழையாக முரணாக இருக்குது. இந்த திருத்தங்கள் நாங்கள் செய்து செய்து வந்துட்டோம். இது வரையில் இப்போ நான் ஆரம்பிக்கிறது பகுதிப்பட காட்சி வடிப்பு. இதில் கூட பிள்ளைகள் உன்னோட ரிசோர்ஸ் புக்குக்கும் சிலபஸுக்கு இடையில் பல முரண்பாடுகள், பல குறைபாடுகள் காண போகிறீங்க. முரண்பாடுன்னு கூட குறைபாடுகள், ரைட். அடுத்து பல விலங்கினங்களுக்குள்ள இது சாத்தியம் இல்லை, இது பொருத்தம் இல்லை. ஆனால் அங்கே பொருத்தம்னு சொல்லி ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது. அதுங்களுக்கு விலங்கு சரியாக கவனமாக படிக்கும்போது இப்போ விலங்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு விலங்கத்தான் போகுது. சரி, அது மாணவர்களை நான் இன்னும் சொல்லணும். ஏற்கனவே இந்த பகுதிப்பட காட்சி வைப்பேன் படித்தவங்க, அதாவது செகண்ட் தேர்ட் சாய் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எங்களுடைய எஃப்டிஆர்கேமில் இருக்கிறாங்க, மட்டுமல்ல டீச்சர்ஸும் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன படிப்பிச்சினுங்க, அல்லது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தான நீங்கள் என்ன படிச்சினுங்கிற இதுகளை இப்போ நீங்கள் உணர்த்தான் போகிறீங்க. இந்த வகுப்புன்னு தொடர்ச்சி இதுதான் எங்களுக்குள்ள ஆகப்பெரிய குறைபாடு. விசிரமாக எங்களை டன் மீடியம் சிலபஸை விளங்கிக்காததுனால, சிலபஸை அறிஞ்சிக்காததுனால, வெறுமனே ரிசோர்ஸ் புக்கை வேத நூலாக்கி படிக்கிறதுனால விடுற குறைபாடுகள், ரைட். அவத்தையில் இந்த அளவு பிழைகள், அதை முரண்பாடுகள், என் விளக்கம் இல்லாத தன்மை, தெளிவில்லாத தன்மை ரிசோர்ஸ் புக்கில் இருக்க காரணம். பிரச்சனை ஆரம்பிக்குது பாருங்க. இங்கே பிசிக்கல் 12வது அலகு இல்லை, அவத்தைக்கு தேவையான 4வது அலகு வாயுக்கள், 5வது அலகு சக்தியல், அங்குல குறைபாடுகள். ரிசோர்ஸ் புக்கில் வாயுக்கள் சக்தியல் அண்ட் அது ஏ லெவல் கெமிஸ்ட்ரி அல்ல, ஓஎல் சயின்ஸ் தான் அங்கே இருக்குது ரிசோர்ஸ் புக்கில். சிலபஸில் தான் ஏ லெவல் கெமிஸ்ட்ரி இருக்குது. இனி அந்த ஓஎல் சயின்ஸை படித்ததுன்ற விளைவு தான் பாருங்கள், நாங்கள் அவத்தை ஆரம்பித்து முதல் 5 வகுப்பு என்ன படித்தோம், 4வது அலகு வாயுக்கள், 5வது வகுப்பில் தான் கொஞ்சம் 5வது அலகு சக்தியெல்லாம் சேர்த்துக்கிட்டு படித்தோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அவத்தை சமநிலை ஆரம்பித்தோம். காரணம், இதுக்குள்ளே படிக்கக்கூடிய சகலரும் இதை சரியாக விளங்கிக்கிட்டு போகணும். இந்த ஒரே இலக்கு எனக்கு, அதனால தான் நான் அப்படி உங்களுக்கு விரிவாக ஆரம்ப அடிப்படை நேரடியாக அவத்தை நான் உங்களுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. முதல் 5 வகுப்பு ஒதுக்கினேன். இப்போ இது இன்னும் ஒரு 5வது வகுப்பு, இன்னொரு வகுப்பில் உங்களுக்கு முடியவும் போகுது. இதே வகுப்பில் முடியும், இன்னால் இன்னொரு வகுப்பு எடுத்து நாங்கள் செல்லுபடி எங்கள் ஒரு தொகுப்புன்னு செய்ய வேண்டியிருக்கு, ரைட். வருவோம் இப்போ நான் சொல்ல வந்த பிள்ளைகள், இதில் திரும்பவும் சொல்கிறேன், முதல் முறையாக படிக்கக்கூடியவங்களுக்கு நான் இதை சொல்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆகவே எதை சொன்னாலும் உண்மை நிலவில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஏற்கனவே படித்தவங்க இதில் இருக்கிறாங்க, அவங்களும் நியூ சிலபஸ் சிலபஸ் சிலபஸ்னு 1000 முறை சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சிலபஸ் என்ன ரிசோர்ஸ் புக் படிக்க வேண்டியது என்னென்று பார்த்துக்கொள்ளும். கொஞ்சம் பொறுமையாக கவனமாக தேவைப்பாட்டோட படித்து நீங்கள்னு சொன்னால் நான் சொல்கிறது ஏற்கனவே பகுதிப்பட காட்சி ஒடிப்பாக படித்தவங்களுக்கு தான் சொல்கிறேன். அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் படிக்கிறீங்கடா தெளிவாக உணர்வீங்க. மட்டுமல்ல இதன் விளைவு ஃபைனல் எக்ஸாம் இந்த பகுதி வந்தால் கட்டாயம் உணர்த்தாமல் போகிறீங்க தெளிவாக, வராமட்டால் பிரச்சனை இல்லை, ரைட். என்றாலும் அதனால் அடிக்கடி சொல்கிறது பிள்ளை, எக்ஸாமுக்கு வருதோ இல்லையோ எங்களுக்குரிய கடமை ஏ லெவல் படிக்கிறோம், முழுமையாக சரியாக படிச்சுட்டு போகணும். முதலாம் முறை தவறுனா 2வது முறையாவது பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதுவும் விட்டால் 3வது முறையாவது எங்களோட இலக்கை அடையலாம். நீ 3வது முறை படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது, அது இறை நியதி அப்படித்தான் சொல்லணும். சரி, விடியத்துக்கு வருவோம். இப்போ நான் இந்த வகுப்பில் ஆரம்பிக்க போகிறது ஒரு சிறிய விடியம், ஓயல் சயின்ஸில் கூட இருக்குது இந்த காய்ச்சி வடிப்போம்.
பகுதி பட காய்ச்சி எடுக்கும், கொதிநீராவை காய்ச்சி எடுக்கும், எளிய காய்ச்சி எடுக்கும். அதெல்லாம் இப்போ நான் கிடைக்கிறது பகுதி பட காய்ச்சி எடுக்கும். சரி, இதில் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சிறிய விடியம், சிறிய ஒரு விடியம், பெரிய கஷ்டமான விலங்க கஷ்டமான விடியம் அல்ல என்றாலும் உணரப்போகிறீங்க. அப்படி உணரக்கூடிய இது யாரும் நான் சொல்கிறது படித்து முடித்தவங்க, இதில் என்ன தான் இருக்குது, ஏன் பகுதி பட காய்ச்சிருப்பில் என்ன தான் இருக்குது சொல்லி ஆகவும் இதை மூன்று சூரியாக்கி நான் சொன்னேன். இந்த ரிசோர்ஸ் புக் ஓலையில் ஓயில் சயின்ஸுக்கு போனவங்களுக்கு தான் சொல்கிறேன். உண்மையில் இதில் ஏ லெவல் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்றது விலங்கு இந்த பிரிவங்கள் சிறிய சிறிய விஷயம்தான், அது நானும் சொல்கிறேன். ஆனால் அந்த சிறிய விடயங்கள் பலருக்கு தெரியாது, அதான் உள்ள பிரச்சனை. விலங்கு இது இப்படித்தானா, இது இப்படித்தானே விளங்கலாம் என் ரைட் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலவங்க நினைக்கிறாங்க ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற என்ன இருந்தாலும் நாங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதி விட்டால் எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும், மூன்றும் நாளும் மூன்றும் நாள் ஐந்துன்னு சொல்லியிருந்தா இனி அப்போ பாடமாகத்தான் போகணும். பிரச்சனை அந்த மூன்று நாள் ஏழுன்னு தேவை வருந்தனைங்கோ தேவை வரலாம், வந்த இடத்துக்கு அங்கே தான் குழப்பம். நான் சொன்ன விளங்கியிருக்கு ரிசோர்ஸ் புக்கை பிள்ளையில் பிள்ளைகள் இருந்தாலும் அது அப்படியே பாடமாக்கினால் சரி மார்க்ஸ் கிடைக்குதுன்னு வேங்களேன். மூன்று நாளும் ஐந்துன்னு சொல்லு, ஏழில் ஐந்துக்கு புள்ளி கிடைக்கணும் வைங்களேன், சரி கிடைக்கட்டும். ஆனால் இதை இன்னும் ஒரு விதத்தில் பிரயோகிக்க வேண்டி வந்தால் பிரயோகிக்க இப்போ அவத்தை இப்போ நான் சொன்னோம் வாய்க்கில் பிழைய விட்டு அதை கொண்டு போய் அவத்தில் பிரயோகிக்கும் போது அவத்தை படிக்கலை முட்டி மோதுவோம் பார்த்துனீங்க தானே, நீங்களே பார்த்துட்டீங்க. ஒரு அவதி வெப்பநிலை ஏன்னா அவதிக்குரிய கோட்பாடுகள் அவத்தையில் மாற்றங்களை இவ்வளோ நாங்கள் பிரயோகித்தோம். இப்போ திரவ கலவைகளுக்கு நாங்கள் இவ்வளோ சொல்லி வந்தோம் ரைட். எனவே சற்று காணமடைங்க பிள்ளை, பிழை பிழைதான், அதை நியாயப்படுத்த முடியாது, சமாளிக்க வேற வழி இல்லை, ஏதோ எங்களுக்கு அந்த சூழல் இல்லை, கிடைச்சதை படிக்கிறோம் மார்க் கிடைக்கும் தானே, எப்படி இருந்தாலும் புள்ளி கிடைக்கும் தானே என்று சொல்லி அப்படியும் சிலவங்க தங்களை நியாயப்படுத்திக்கிட்டு படிக்கட்டும். அடுத்த நான் சொல்லுவேன் முதலாம் இரண்டாம் மூன்றாம் முறை செய்யக்கூடியவங்களுக்கு தெளிவாகிடுவாங்க, இதை நான் இப்படி படித்தா இங்கே போய் சேருவேன், அதனால தான் இந்த இடத்துக்கு நான் போனேன்னு சொல்லி அவங்களுக்கே தெரிய வரும். கவலை தான் என்ன செய்ய, ரைட் விடியத்துக்கு வரும். சற்று காணப்படுங்க பிள்ளைகள், நான் சொல்லி 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 உங்களுக்கும் கேட்டு வெறுத்து போயிருக்கேன். ரிசோர்ஸ் புக்கில் ஏ லெவல் எக்ஸாம் சிலபஸ் படிக்க வேண்டியது சிலபஸ், ரிசோர்ஸ் புக்கில் சிலபஸில் சிறிய ஒரு போய் தான் இருக்குது. ரைட், பார்ப்போம் உணர்வோம், அவசரப்படாங்க. இந்த வகுப்பை முழுமையாக தேவையோடு கவனமாக படிங்க, நிச்சயமாக விளங்கிடுவீங்க. ஒரு இப்போ நான் ஆரம்பித்து போகும்போதே விளங்கு ரைட் பருவம். இப்போ நாங்கள் இறுதியான வகுப்புகளுக்கு நெருங்கி இருக்கிறதுனால பிள்ளைகள் ஒரு சில நினைவூட்டலை செய்துக்கிட்டு நாங்கள் வகுப்பு ஆரம்பிப்போம். எங்களுக்கு இந்த அவத்தை சமநிலையில் இரண்டு அடிப்படையான பிரிவுகள், ஒன்று அளவறி பண்பறி, இரண்டு விடயங்கள் படிக்கணும். அளவறின்னு வரும்போது அவங்களுக்கு தெரியும் திருவாவி தோதிக்க ரவோல்ட், பிறகு ஆவிக்கு டால்டன் பிவி சான் என்ஆர்டி, அது உங்களுக்கு தெரியும். இந்த சான்பாடுகளுக்குள்ள வரக்கூடிய கணிப்புகள். அடுத்து பண்பறை, பண்பறைன்னு வரும்போது அங்கேயும் இரண்டு பகுதிகள் உண்டு, மூலக்கூற்று இடைக்கவர்ச்சிகளால் நாங்கள் விளக்குறது, என்ன மூலக்கூற்று அடிப்படையில் விளக்குறது. இரண்டு அந்த விளக்கங்களை வரைவுகளால் தெளிவுபடுத்துறது, வரைவு வரைகிறது. சரி, இதான் எங்களை பண்பறி பக்கம் அவத்தை சமநிலையில். இந்த அவ்வளோ நாங்கள் இரண்டு பகுதியும் முடிச்சிட்டோம், அதனால் இப்போ நாங்கள் என்ன பகுதி பட காட்சி இருப்போம் நெருங்கிக்கிறோம். சரி, இதில் பிள்ளைகள் இவ்வாறு இதை ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிட்டு போகிறேன். இந்த வரை கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் உண்மையில் ஆறாறு பதினெட்டு வரைவு, அப்படி இல்லாவிட்டால் முப்பது என்றாலும் உங்களை சிலபஸ் சொல்லதோ அந்த ஆறு பதினெட்டு போதும்னு சொல்லி என்ன அந்த பதினெட்டு. சரி, முதல்ல ஆறை சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும் ஆவியமுக்க அமைப்பு வரைவு, ஆவியமுக்க அமைப்பு வரைவு ஒரு வகை. அதுக்குள்ள ஐந்து விடியம் என்ன, லட்சிய கலவை, ஓரளவு நீர், அதிக நீர்,
ஓரளவு எதிர் அதிக எதிர் இந்த ஐந்து வரைப்பு நாங்கள் வரையணும். இது ஆவியமுக அமைப்பில் இது அவ்வளோ கொதிநிலை வேறுபட்ட துவித திரவ கலவைக்கு. அடுத்தது கொதிநிலை சமனாக இருந்த ஆவியமுக்கங்கள் நிரம்பட தூய அமுக்கங்கள் சமனாக இருந்தால் லட்சிய கலவைக்கு மட்டும் போதும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்காக அடுத்தது வராது நான் சொல்ல இல்லை, போதும். எனவே லட்சிய கலவைக்கு கொதிநிலை சமனாக இருக்கும் போதான ஆவியமுக்க அமைப்பு வரைவு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஐந்துடன் ஒன்று செதுக்குளம் ஆறு, இது ஏனைய கலவைகளுக்கு நீங்கள் வரைகிறீங்கன்னா திரும்பி இன்னும் ஒரு ஐந்து, இப்போ மொத்தம் பத்தா போயிடும். உலகல் கலவைக்கு கொதிநிலை சமனாக இருக்கும்போது அதைங்கிட சிலபஸில் எழுதப்படே இல்லை, தவறு ஏனும் வந்தால் எனக்கு தெரியாது சொல்கிறேன், எழுதப்பட்டு முதல் படிப்போம். ரைட், அடுத்து உங்களுக்கு தெரியும் இருக்குது வெப்பநிலை, வெப்பநிலை இல்லை கொதிநிலைன்னு சொல்கிறோம். அமைப்பு வரைவு பிளவுட்டேன் சரியாக சொல்லணுமா, வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைவு, அவத்தை வரைவு ஆவியமுக்க அமைப்பு வரைவு, அது முதலாம் வகை. இப்போ நான் சொன்னீங்க ஆறு. இரண்டாவது வகை வெப்பநிலை அமைப்பு அவத்தை, அவத்தை வரைவு. உங்களுக்கு தெரியும் அதுலேயும் இதே போல் லட்சிய கலவைக்கு விலகல் கலவைகள் இரண்டு ரெண்டு நான்கு மொத்தம் ஐந்து வரைவு. ஆறாவது கொதிநிலை சமனாக உள்ள லட்சிய கலவைகளின் வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைவு. நான் இப்படி முடிச்சா நான் ஞாபகம் வருது 2015 ஆறாம் கலண்டு சி வாசிக்கிறேன்னு பாருங்கள், சீல மூன்றாம் பகுதி 2015 ஆறு சீல மூன்றாம் பகுதி. சமமான கொதிநிலைகளை கொண்ட முற்றாக கலக்கம் இரண்டு திரவங்களினால் உருவாகும் துவித கலவைக்கான வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைபடத்தை வரைக 2015 ஆறாம் கலண்டு சீல மூன்றாவது பாட்டு. ரைட், இவ்வாறு எங்களுக்கு இருக்குது. இது ஒரு வரைப்பேன், இது திரும்பவும் சொல்கிறேன் லட்சிய கலவைக்கு. இதில் நேர் உலகல் எதிர் உலகல் ஓரளவு அதிக என்ன அப்படியெல்லாம் இன்னும் வரையலாம். அதுக்குள்ள எங்களுக்கு சிலபஸில் எழுதப்படை இல்லை, அதுக்காக ஃபைனல் எக்ஸாம் வராதுன்னு இல்லை, உங்களுக்கு வந்தால் வரைகிற முறைகள் தெரியும் விடுவோம். அடுத்த பிள்ளைகள் இது நான் சொன்னது இரண்டாவது வகை, முதலாவது என்ன ஆவியமுக்க அமைப்பு வரைவு, இரண்டு வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைவு, இந்த சொல்லுகளை சரியாக பேர்களை குழப்பிக்கூடாது. மூன்றாவது, மூன்றாவது கவனம், கவனம் ரிசோர்ஸ் புக்கில் இல்லை. இப்போ நான் சொன்ன ஆறு ஆறு பன்னிரெண்டில் எத்தனை ரிசோர்ஸ் புக்கில் இருக்குன்னு நான் சொல்லத்தே இல்லை, ரிசோர்ஸ் புக் இருக்குதானே, நல்ல நல்ல கண்ணாடியை போட்டு பார்த்தா தெளிவாக இருக்கு. அடுத்து நான் சொல்ல வந்தது மூன்றாம் வகை, இது அமுக்க அமைப்பு அவத்தை வரைவு, அமுக்க அமைப்பு அவத்தை வரைவு. இது இது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் ஏற்கனவே வகுப்பில் நான் விரிவாக சொல்லிட்டேன். அதுலேயும் ஆறு இல்லைனா நீங்கள் பத்தே வரையலாம், தேவையில்லை. இதில் பிள்ளைகள் இதில் நான் ஏற்கனவே நாங்கள் வகுப்பில் சொல்லிட்டோம் உங்களோட மாசிய புக்கில் 2013 முதல் முறையாக பார்த்துக்கலாம். இந்த 33 எம்சிக்யூ 2013 ஃபைனல் எக்ஸாம் 2013 33 எம்சிக்யூவாக முதல் முறையாக வந்தது என்ன, அமுக்க அமைப்பு அவத்தை வரைவு. அதில் அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு லட்சிய கரைசலை உண்டாக்கும் ஏபி ஆகியவற்றின் மாறா வெப்பநிலை அவத்தை வரைபடம் கீழே காணப்படுகிறது. அமுக்கம் அமைப்பெல்லாம் இருக்குது, இது இவை உண்மையு ஆரம்பிக்கிறார். அங்கே என்ன சொன்னார், ஒரு லட்சிய கரைசில உண்டாக்கும் ஏபிக்கு மாறா வெப்பநிலையில் அவத்தை வரைப்பணும் சொல்லி லட்சிய கரைசல், லட்சிய கரைசலுக்கு தந்திருக்காரு. நான் சொன்னேன் இது போல் தந்திருக்கிறார் போட் விளங்கும்னு நினைக்கிறேன். ஆ, உங்களுக்கு தெரியும் அமுக்க அமைப்பு அவத்தை வரைப்பில் வித்தியாசமான ஆறு இருக்குது. அதில் இது இது லட்சிய கலவைக்குன்னு சொல்லி இப்படி ஒரு படம் 2013 33 எம்சிக்குல தரப்பட்டிருக்குது. அது பிழை, பிழை லட்சிய கலவைக்கு இப்படி வராது. ரைட், அந்த காலம் பிள்ளை இது சிலபஸில் இல்லை, அந்த காலம் ரிசோர்ஸ் புக்கும் இல்லை தானே, ஹோல் சிலபஸ் என்றாலும் கேள்வி வந்திருக்குது. அந்த வந்த கேள்வி ஏதோ கூட கொடுத்தாங்க, அதுக்காக
அந்த கேள்வியை பிழை இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஏன் இப்போ எங்கள் சிலபஸில் தெளிவாக இருக்குது, ரிசோர்ஸ் புக்கில் இல்லாவிட்டாலும் கவனிங்க. அதனால தான் நல்ல வினைக்குணம் குழப்பிக்காமல் ரிசோர்ஸ் புக்கில் இல்லா ஆனால் சிலபஸில் இருக்குது. எனவே 2019 இந்த வரைப்பு உங்களுக்கு வருகிறது. எங்கே வருகிறது? எஸ்ஏயில் வருகிறது. நாங்கள் செய்துட்டோம், வகுப்பில் செய்துட்டோம், இந்த கேள்வி நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். 2019 5B ஐந்தாம் கோளில் மாறா வெப்பநிலையில் வரையப்பட்ட, உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை அமைப்பு வரைவுக்கும் மாறா அமுக்கம் தேவை, வெப்பநிலை அமைப்பு வரைவுக்கும் மாறா அமுக்கம், அமுக்கம் அமைப்பு வரைவுக்கும் மாறா வெப்பநிலை. மாறா வெப்பநிலையில் வரையப்பட்ட ஓர் அமுக்க சாரி அமுக்க அமைப்பு அவத்தை வரைபடத்தில் மேற்குறித்த இரு பரிசோதனைகளினதும் திரவ ஆவி அவத்தைகளின் அமைப்புகளை உரிய அமுக்கங்களையும் காட்டுகின்றலாம். இதுக்களை நாங்கள் செய்த கொள்ளி என்றாலும் அந்த 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 கலவை உனக்கு திரும்ப ஒரு லட்சிய கலவை திரும்பவும் சொல்கிறேன். 2019 நியூ சிலபஸ் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் இதுக்கோடு உங்களுக்கு இருக்குது. ஆனால் 2019 உங்களோட மார்க்கிங் ஸ்கீம் நியூ சிலபஸ்க்குரிய ஃபைனல் எக்ஸாம் ரைட், அது உங்களுக்கு 5B இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வாசிக்கலாம். அதுவும் அந்த முழுக்கோளில் ஒதுக்கப்பட்ட 75 புள்ளிகளில் 40% மார்க்ஸ் இதுக்கு தான் ஒதுக்கிக்கிறாங்க. இந்த வரைப்புக்கு அதில் நீங்கள் இந்த வரைப்பை பிள்ளையாக வரைஞ்சிட்டீங்கன்னா லட்சிய கலவைக்கான அமுக்க அமைப்பு அவத்தை வரைப்பை வரையணும். அந்த வரைப்பை நீங்கள் பிள்ளையாக வரைஞ்சிட்டீங்களோ பார்த்துக்கொள்ளுங்க, மார்க்கிங் ஸ்கீம் எப்படி மார்க்ஸ் எப்படி புள்ளி 24 புள்ளி இழக்க போகிறீங்க நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா 2019 மார்க்கிங் ஸ்கீம் கொஞ்சம் பாச புக்கில் அதை பார்த்தா போலங்க. அப்போ நான் சொல்ல வந்த பிள்ளைகள் இதுதான் லட்சிய கலவைக்கு வரைப்பு. இதில் உங்களுக்கு தெரியும் பனிப்படு நிலை நான் கதைக்கிறது, திரும்ப குழப்பிக்காதீங்க. இந்த பகுதியே ரிசோர்ஸ் புக்கில் இல்லை, சிலபஸில் மட்டும்தான் இருக்குது. இது 2013 சிலபஸ்லையும் இல்லை, ரிசோர்ஸ் புக்கும் இல்லை, ஆனால் எக்ஸாமில் வந்துட்டு 2019 சிலபஸில் இருக்க ரிசோர்ஸ் புக்கில் இல்லை, ஆனால் எக்ஸாமுக்கு வந்து முடிஞ்சு ஸ்கீமும் இப்போ உங்களோட கையில் இருக்கு. ரைட், இப்போ விளையும் கொடுங்கப்பில் இது லட்சிய கலவைக்கான வரைவு. இதுதான் லட்சிய கலவைக்கு வரைவு. என்ன லட்சிய கலவைக்கு? குமிழிகள் தோண்டக்கூடிய அந்த போக்கு நாங்கள் படிச்சிட்டோம் தியரியில், அது நேர்கோடாக இருக்கணும், நேர்கோடாக இருக்கணும். இது இந்த நீளம் பாருங்கள், P0S2O P0D2 ஒரு நேர்கோடு, திரவாவத்தைக்கு நேர்கோடு, ஆவியோத்தைக்கு மட்டும்தான் வளைக்கோடு. அங்கே ஸ்கீமில் தெளிவாக சொல்கிறாங்க நேர்கோடு வளைக்கோடுன்னு சொல்லி குறிப்பிட்டு வசனத்தோடு இருக்குது. அப்போ ஆவியோத்தைக்கு தான் உங்களுக்கு தெரியும் வளைக்கோடு. அதில் மேலே ஆக மேலே திரவம், கீழே ஆவி, இடையில திரவ ஆவி இரண்டும் மாறா வெப்பநிலையில் அமுக்க அமைப்பு அவத்தை வரைப்பை கதைக்கிறேன் லட்சிய கலவைக்கு. குழப்பிக்காதீங்க, மூன்று வகையான வரைப்பு பிள்ளைகள், ஆவியமுக்க அமைப்பு வரைப்பு விடுங்களேன், வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைப்பு இரண்டாவது, மூன்றாம் வகை அமுக்க அமைப்பு அவத்தை வரைப்பு. மூன்றாம் வகையை கதைக்கிறேன், மூன்றாம் வகையை ரிசோர்ஸ் புக்கில் இல்லாமல் கண்டுக்கவே இல்லை, இல்லாமலே 2019 முதல் எக்ஸாம் நியூ சிலபஸ் வந்துட்டுது எஸ்ஏல 5B ரைட். அதுலேயுமே என்ன சொல்கிறாங்க, இது நேர்கோடு வளைக்கோடு. நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். இதில் தான் நான் சொன்னது உண்மையில் உண்மையில் இது உங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்தோம். இது எதுக்கு, இது எதுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஓரளவு நேர் உலகளுக்கு தான் இப்படி வரும், ஓரளவு நேர் உலகல் ஒரு பென்சின் ஆல்கோஹால் எத்தனால் தொலையின் மெத்தனால் அவ்வாறான ஓரளவு நேர் உலகளுக்கு தான் இந்த வரைப்பு. இது லட்சியத்துக்கு அல்ல, 2013 33 லட்சியத்துக்கு கொடுத்துக்கிறாங்க தவறு. லட்சியத்துக்கு பனிப்படுநிலை புள்ளிகள் வளைக்கோடு, குமிழிகள் தோன்றும் நிலை நேர்கோடு. விரிவாக படிச்சுட்டீங்க சார், கவனம் எடுங்க பிள்ளைகள். ஆகவே நீங்கள் விளையங்கொள்ளுங்க, திரும்பவும் சொல்கிறேன், ரிசோர்ஸ் புக்கில் இல்லாதபடியும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வந்திருக்குது. எனவே அதை மட்டுமே படித்தவங்களுக்கு இந்த 2019 அந்த 75 40% புள்ளி இழக்கணும்.
ஏன் அங்கே இல்லை? சரி, இதெல்லாம் நாங்கள் முடிச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இனி கவனப்படுங்க. அதை விட இன்னும் சில விடயங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே பகுதிப்பட காட்சி அடிப்பும் படித்து முடித்தவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கள் நல்ல தெளிவாக விளங்க. ஏன்னா இந்த வகுப்பு நான் முடிய போகிறதுனால கூட பல பிரச்சனைகள் உங்களோட காதில் உடனும் உடனும். அப்போ நீங்கள் அதை யோசிக்க பழகணும். அப்போ தான் உங்களை சீர்படுத்தி கொள்வீங்க, உங்களை சரி செய்து கொள்வீங்க. இல்லைன்றால் நாங்கள் விடுறப்பில் எங்களுக்கே தெரியாமல் போயிடும். ரைட், வருவோம். பாருங்கள், அடுத்த பிள்ளை இவ்வாறான குறைபாடுகளை சொல்கிறேன், இதில் திருத்திக் கொள்ளுங்க. இருக்கிற சிறிய காரணத்துக்குள்ளே இதில் திருத்திக் கொள்ளுங்க. ஏன் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா அது பரவாயில்லை, ஒன்றும் செய்யலாது. இருக்கிற காலம் போதும் திருந்துறதுக்கு. இல்லை, ஏதோ காலம் இல்லை, நாங்களுடைய போகிறோம், அது வேறு விஷயம், ஒன்றும் செய்யலாது. கவனிங்க, கவனிங்க. முன்ன ஓல்ட் சிலபஸில் பகுதிப்பட காய்ச்சி ஒடிப்பாக படித்த விதம் நான் அதை முதல்ல சொல்லிட்டு வரேன். திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே படித்தவங்களுக்கு தான் இது. இது திரவ வரைப்பு, திரவ வரைப்பு, மேல ஆவி வரைப்பு, அது எல்லாருக்கும் தெரியும். இது வெப்பநிலை, வெப்பநிலை ஆவி, திரவ ஆவி, கீழ திரவம் என அவத்தைகளை பற்றி தெரியும். நாங்கள் சொல்லலாம், இந்த அமைப்புக்குரிய இப்படி தான் கதைக்கிறோம், இந்த இதை இப்படி தான் கதைக்கிறோம். பழைய சிலபஸ்காரம் பழசு பழசு, புதுசுக்கு இது பிள்ளைன்னு சொல்கிறேன். புதுசுக்கு பிள்ளைன்னு இப்போ சொல்கிறேன், இதான் ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது. பெருமானத்தோட ஒரு உதாரணத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க, அதான் கதைக்க போகிறது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அந்த காலம் என்ன படிப்பிச்சோம் படிப்பிச்சோம், இப்போ அதை எப்படி திருத்த சொல்லி சிலபஸ் சொல்லுது. 19 நியூ சிலபஸ் கவனிங்க. முன்ன சொன்ன விளக்கம் இதுதான் அமைப்பு திரவாபத்தின் மூழ்பின்ன. முதல் முறையாக பகுதிப்பட காய்ச்சி ஒடிப்பு படிக்கிறவங்க அப்படி கேட்டுக்கிட்டுவீங்க. இப்போ படிப்போம், நான் படிக்க துவங்க இல்லை, படிப்பிக்க துவங்க இல்லை. ஆனால் படிப்போம். முதல் ஏற்கனவே படித்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு போகிறேன். இதுகளை கொஞ்சம் சீராக்கி யோசிக்கப்படுங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் கவனமாக நான் சொல்ல கேட்டுக்கொள்ளிங்க, கவனிங்க. இதான் எங்களோட திரவாவத்தை முன்ன சொன்ன விதத்தை கதைக்கிறேன். இது திரவாவத்தைக்குரிய அந்த மூல் பின்னம். இதாக திரவாவத்தை கொதிக்க ஆரம்பிக்கிற புள்ளி, நாளைக்கு உங்களுக்கு போட் விளங்கும். இப்போ உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கிற கணத்தில் ஆவியவத்தை வரும். அந்த ஆவியவத்தின் அமைப்பு மூழ்பின்னத்தை கண்டுபிடிக்க திரவமும் ஆவியும் ஒரே வெப்பநிலையில் இருக்கும். திரவமும் ஆவியும் ஒரே வெப்பநிலையில் இருக்கும். எனவே இந்த வெப்பநிலை கூட இவ்வாறு கிடை கோடு போடுவினோம். அந்த காலம் ஆல் சிலபஸ் ரைட் போட்டால் அந்த கோடு போய் ஆவியவத்தையை சந்திக்கிற புள்ளி, அந்த புள்ளி எப்படியே கீழே கொண்டு வந்தால் அதுதான் ஆவியவத்தின் அமைப்பு, அந்த ஆவியின் மூல் பின்னம் சொல்றோம். சொன்னோம் என் இறந்த காலம் கவனிங்க. இப்போ இந்த ஆவியை ஒடுக்கினால், அதே மூல் பின்னத்துக்குரிய திரவம் வரும். ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கினால் அதே மூழ்பினத்துக்குரிய திரவம் வரும். அப்போ இதுதான் அந்த ஒடுக்கினால் வரக்கூடிய இரண்டாம் திரவம். இது முதலாம் திரவம். அந்த திரவம் இந்த வெப்பநிலையில் கொதிக்க ஆரம்பிக்குது. அந்த கணத்தில் உருவாகிற ஆவி இது. அந்த ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கினால் அதே மூழ்பினத்துக்குரிய திரவம் வரும். இது அந்த திரவம். நான் அதை L2 சொல்கிறேன். ஏதோ கற்பனை செய்யுங்க, இரண்டாம் திரவம். அந்த திரவம் கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை இது, கீழ வெப்பநிலை. இப்போ அந்த திரவம் கொதிக்க ஆரம்பிக்கிற கணம் அதனுடன் தொடுகையில் வரக்கூடிய ஆவி அவத்தையை கண்டுபிடிக்க திரும்பவும் ஒரு கிடை கோடு. ஏன் திரவத்துக்கும் ஆவிக்கும் ஒரே மாறா வெப்பநிலை. அப்புறம் அந்த கோடு போய் ஆவியை சந்திக்குது. அந்த கோடை திரும்ப அப்படியே கிளை சந்திக்கிற புள்ளியில் அப்படியே கிளை கொண்டு வந்தால் அதுதான் அந்த ஆவியில் உள்ள மூல் பின்னம். ஆவியில் உள்ள கூறுகளின் மூல் பின்னம் கிளை அமைப்பச்சில் பார்க்கலாம். இந்த ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கினால் அதே மூல் பின்னத்துக்குரிய திரவம் வரும். அது உண்மை. நான் பிள்ளைன்னு சொல்ல இல்லை, என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். திரும்ப திரவத்தை ஆவியாக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு போனால்
அப்படின்னு போன இறுதியாக கொதிநில குறைந்து கூறும் தூய நிலையில் வரும். இவ்வாறான ஒரு விளக்கம் பழைய சிலபஸில் படிச்சிருப்போம். ரைட், இது பிழை. ஏன் பிள்ளைன்னு சொன்னது, பிள்ளைகள் எவ்வகையான பிழைகள் இதில் இருக்குது என்று சொன்னதை புதிய சிலபஸ் 2019 திருத்துறாங்க. இது பெருமானங்களோடு இருக்குது. இப்போ நான் தானே உங்களை சொல்ல போகிறேன். இப்படி படிச்சிருந்தால் படிக்கவிட்டால் பரவாயில்ல, விட்டுடுங்க. படித்தவங்களே சொல்கிறேன், அதாவது பகுதிப்பட காய்ச்சொறிப்பர் தவறான முறையில் விளங்கியிருந்தால் இது பிழை. சரியான முறையப்ப நான் சொல்ல போகிறேன், பொறுமையாக கவனமாக. ரைட், இப்படி இடங்களை நாங்கள் திருத்தப்பட வேண்டிய இடங்கள் பிள்ளை வருவோம் என்னன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த கடத்துக்கு நாம் இப்போ முதல்ல இந்த பகுதிப்பட காய்ச்சொறிப்புன்ற அடிப்படைகளை முதல் படிப்போம். அப்போ தான் எங்களுக்கு அந்த குறைபாடுகள் நாங்களாக விளங்கிக்கலாம். ஏன் முடிந்தான எங்களால் முடியும். சொல்கிறத கேட்குறத விட நாங்களாக விளங்கி இது சரிப்பில்லைன்றதை நாங்களாக உணர்ந்தால் ஒருபோதும் மறக்காது, தெளிவாக இன்னும் ஒருவருக்கு ஊடகப்படுத்தலாம். சரி, வருவோம் பிள்ளைகள். நீ எக்ஸாம்ல தான் தானே பேப்பர் மார்க்கிங் திருத்துறவங்களுக்கு ஊடகப்படுத்துகிறதான் இன்னும் ஒருவருக்கு ரைட் வருவ முடியாதுக்கு கவனிங்க. இந்த பகுதிப்பட காய்ச்சொறி கொண்டு வரும்போது பிள்ளைகள் நாங்கள் தெரியணும் சில நிபந்தனைகள் இருக்குது. அதாவது தியரியின் படி முதல்ல சொல்கிறேன், தியரியை முதல் சொல்லுவோம், பிற ப்ராக்டிக்கல் சைடு பார்ப்போம். தியரி என்ன சொல்லுதோ, கொதிநிலை வேறுபடணும், முற்றிலும் கலக்கும் தகவுடைய திரவங்களாக இருக்கணும். மூன்றாவது, அந்த திரவங்கள் ஆவிப்பரக்கூடியதாக இருக்கணும். இப்போ கொதிநிலை வேறுபடணும், முற்றிலும் கலக்கம் தகவுடையதாக இருக்கணும், ஆவிப்பரக்கூடியதாக இருக்கணும். அவ்வாறான இரண்டு திரவங்களை கொண்ட ஒரு லட்சிய கலவையாக இருக்கணும். இப்போ நான்கு தேவைகள் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இந்த நான்கு தேவைகளும் நிவர்த்திக்கப்பட்டால் இவ்வாறான கலவையில் உள்ள அவ்விரு திரவங்களையும் தனித்தனி முற்றாக வேறுபடுத்தக்கூடிய தொழில்நுட்பம் டெக்னாலஜி அதைத்தான் நாங்கள் பகுதிப்பட காய்ச்சிருப்போம்னு சொல்கிறோம். ரைட், இதான் பகுதிப்பட காய்ச்சிருப்போம் நாங்கள் அறிமுகப்படுத்துகிற விதம். சரி, கவி நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இந்த லட்சிய கலவைக்கு ஒரு உதாரணமாக உங்களோட சிலபஸ் ரிசோர்ஸ் புக் அல்ல, ரைட், சிலபஸ் H2O D2O தந்திருக்கிறாங்க. அப்போ நான் அதை எடுத்து தான் இப்போ உங்களுக்கு அதில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு தரப்போகிறேன். அதுவும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆரம்ப கலவையாக H2O D2O சம மூல் பின்னத்தில், அதாவது சம மூல் எண்ணிக்கையில் கலக்கிறாங்க. அப்போ சம மூல் பின்னமுள்ள மூல் பின்னம் அறையாக உள்ள ஒரு கலவை கிடைக்குது. அந்த கலக்கப்படுற அளவுகள் 50 நானோ மில்லி மூல் அப்படிலாம் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு 50 ஒரு எண்ணிக்கை எடுத்து கதைக்கிறேன். 50 H2O சொன்னால் என்ன மில்லிகிராம், மில்லி கூட வராது, ரைட். அப்படி இல்லை, நான் சொல்கிற எண்ணிக்கை இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு கதைக்கிறதுக்காக நான் இந்த 50 எடுத்து சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு இலகு விலங்கு இந்த மூலையெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் அப்படி சொல்லுவோம். கவனிங்க, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரெண்டு முதல்ல அதை வாசிக்கிறேன்னு பாருங்கள். முற்றிலும் கலக்கும் தகவுடைய கொதிநிலை வேறுபட்ட ஆவிப்பரப்புடைய துவித திரவங்களின் உதாரணம் H2O D2O லட்சிய கலவை. இந்த கலவை நாங்கள் L1 ஆரம்பத்தில் லிக்விட் 1 சொல்கிறோம், ரைட். கலவையில் உள்ள அவ்விரு திரவங்களையும் முற்றாக, அந்த இரண்டு திரவங்களையும் தனித்தனி முற்றாக, எப்படி 50 H2O 50 D2O ஆக தனித்தனி முற்றாக பிரிக்கணும், ஆக வேறுபடுத்தும் பௌதீக கோட்பாடுகளுடன் கூடிய தொழில்நுட்பம் பகுதிப்பட காய்ச்சியோடு பெணப்படும். இப்படித்தான் எங்களுக்கு சிலபஸ் இந்த இடத்த அறிமுகப்படுத்துது தெளிவான முறையில். சரி, இருக்கட்டும், கவனிங்க.
இப்போ நாங்க என்ன செய்ய போறோம் கலவை L1 இப்போ நான் சொன்னேன் 50:50 D2O அங்க இரண்டு மூல் பிணங்களும் சமன்னு சொன்னோம் 50:50 அரை அரை ரெண்டு வரும் அந்த கலவையினை கருதின் இக்கலவை பாருங்க இதான் அந்த கலவை ஆரம்ப கலவை பாருங்க இரண்டும் 50:50 L1 சொல்றோம் மூல் பிணம் அரை இந்த கலவை ஆவியாக்கப்படல் இந்த கலவையை நாங்கள் ஆவியாக்குறோம் மூடிய தொகுதியில் ஆவியாக்குறோம் முத்திரையும் குறித்தரும் மாறா வெப்பநிலையில் ஆவியாதல் ஒடுங்கல் வீதங்கள் சம அளவில் நிகழக்கூடிய ஒரு இயக்க சமநிலை வரும் அந்த வெப்பநிலை நான் நீங்கள் T2 சொல்கிறேன் ஒரு T2 இந்த வெப்பநிலைக்கு நாங்கள் வெப்பமேற்றி மாறா நிலைமையில் பேண போகிறோம் அந்த வெப்பநிலை இப்போ உங்களுக்கு அந்த மாறா வெப்பநிலையில் அந்த மொத்த ஆவியின் அமுக்கம் P2 சொன்ன அமுக்கம் T2 வெப்ப ஒரு இயக்க சமநிலை தொகுதி வருகிறது அந்த திரவத்தை நான் L2 இப்போ இயக்க சமநிலையில் திரவத்தையே நான் L2 சும்மா குறியீடு ஆவியாவத்தையே V2 சொல்லி குறியிடுறது இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் பாருங்க இந்த ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கிறோம் ஆவியை முற்றாக வழியில் எடுக்கிறோம் ஆவியை 100% முற்றாக வேறாக்குறோம் உங்களையும் கொள்ளுங்க திரவம் அப்படி இருக்க ஆவியை மட்டும் முற்றாக வேறாக்கி ஒடுக்கிறோம் ஒடுக்கினால் திரவம் L3 வருகிறது பிறகு அந்த திரவம் தொடர்ந்து மூடிய தொகுதியில் இருக்கும்போது இன்னும் ஒரு மாறா வெப்பநிலையில் அதை நாங்கள் T3 சொல்கிறோம் என்னென்னு பார்ப்போம் அவசரப்படாங்க அந்த வெப்பநிலையில் இந்த மூடிய தொகுதிக்குள்ள ஆவியாதல் ஒடுங்கல் நிகழ்ந்து இருத்திசை வீதங்களும் சம அளவில் நிகழக்கூடிய ஒரு திரவ ஆவி அவத்தை சமநிலை ஒரு இயக்க சமநிலை உருவாகுது அந்த இயக்க சமநிலையில் அமுக்கம் P3 திரும்ப என்ன செய்ய போகிறோம் திரும்ப கலந்த திரவ இயக்க சமநிலையில் அந்த திரவத்தை நாங்கள் திரவ அவத்தி L2 சொல்கிறோம் குறியிடுறோம் L3 ஆவி அவத்தை நாங்கள் V3 குறியிடுறோம் பிறகு இந்த ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கிறோம் அந்த ஆவியை மட்டும் 100% ஆவியை மட்டும் வேறாக்கி ஒடுக்கிறோம் திரவம் L4 சொல்கிறோம் திரவம்ன்றது என்ன ஒரு கலவை H2O D2 ஒரு கலவை வரும் அதை நாங்கள் அந்த கலவையை திரவ கலவையை L4 இந்த வடித்திரவத்தை L4 சொல்கிறோம் அந்த ஆவியை வேறாக்கி ஒடுக்கின திரவம் அவை இப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்ப திரவம் L1 இரண்டாவது திரவம் L2 அடுத்த திரவம் L3 இறுதியான திரவ கலவை L4 சொல்கிறோம் இதே போல் ஆவியாவத்திய என் இந்த ஆவியாவத்திய V2 இந்த ஆவியாவத்திய V3 அப்படி நாங்கள் குறியிட்டு இருக்கிறோம் சரி இப்போ நான் ஏதோ கொஞ்சம் கதைகள் சொன்னேன் இப்போ நாங்கள் இதுக்குரிய சொன்னீங்க தானே என் பௌதீக கோட்பாடுகளுக்கு வரப்போகிறோம் பௌதீக கோட்பாடுகளுடன் கூடிய தொழில்நுட்பம் என்னென்னு பார்ப்போம் கவனிங்க இவ்வாறான ஒரு கலவையை நாங்கள் ஆவியாக்கும் போது இந்த கலவை ஆவியாக்கும் போது எங்களுக்கு தெரியும் H2O D2 வரும்போது பிள்ளைகள் D2O மூலர் திணிவு அதிகம் விளைவாக லண்டன் கலைவு விசை அதிகம் எனவே H2O விட D2O கொதிநிலை சற்று அதிகம் எனவே இந்த ரெண்டு கடையில் ஆவியாகிற தன்மை அதிகம் H2O D2O விட ஒப்பிடும்போது ஒரே மாறா வெப்பநிலையில் இரண்டும் ஆவியாகும் போது ஏன்னா இரண்டுமே ஆய்ப்புறப்புலத்திரோ இரண்டுமாவியாகும் ஆனால் லண்டன் கலைவு குறைந்தது அதிகமாவியா ஏன் H2O அதிகமாவியா இரண்டுக்கும் ஐதரசம் பண்ணி பதினம் முடிங்க இப்போ இடை குறைச்சியில் போனால் இவ்வளோ கதைக்கலாம் விடுங்க எனவே இங்கு D2O விட H2O கொதிநிலை குறைவு தூயாவிய முக்கம் அதிகம் ஒரே மாறா வெப்பநிலையில் H2O அதிகம் ஆவியாகும் அதான் உண்மை அது எல்லாருக்கும் விளங்கும் ரைட் இப்போது திரவாவி அவத்தை சமநிலை வருகிறது அந்த மூடிய தொகுதிக்குள்ளே H2O D2O H2O அதிகமாவியாகிறதுனால ஆவி அவத்தையில் D2O விட H2O ஆவி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு சரி இங்கே நாங்கள் நான் எண்ணிக்கையாக கதைக்கிறதா சொல்லி ஆரம்பித்தேன் பிள்ளைகள் குழப்பிக்காதீங்க இந்த எண்ணிக்கையை போய் ஒரு ஃபைனல் எக்ஸாமில் இப்படி இப்படி எல்லாம் எண்ணிக்கையை பாடம் வாங்கிட்டு போய் என் ஆன்சர் ஷீட்டில் எழுத குறையில்லை
இது உங்களோட விளக்கத்துக்கு, இந்த ரசாயனத்தை விளங்குறதுக்கு, ஏன் இந்த அவத்து என்ன பாலிபட காய்ச்சிருப்போ விளங்குறதுக்கான ஒரு முயற்சி தான் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், விளங்கி இதை போய் ஆன்சர் சீட்டில் எழுதுறது அல்ல. கவனம் கவனிங்க, H2O D2 50 எடுக்கிறீங்க, சம அளவு எடுக்கிறீங்க, இப்போ மூழ்பினங்கள் சம சொல்லிட்டீங்க, ரைட். இப்போ நாங்கள் ஆவியாக்கும் போதும் ஒரே மாறா வெப்பநிலையில் இந்த 50 இருந்து பாருங்கிது பாருங்கிது விளங்குன்னு நினைக்கும் போர்டு 50 எடுக்கிறீங்க, H2O D2O அதான் திரவத்தை. இப்போது இந்த T2 வெப்பநிலையில் T2 பாகைசி வெப்பநிலையில் H2O D2 ஒரு பகுதி மேல் ஆவியாவத்தைக்கு போயிடும், ஒரு பகுதி ஆவியாவத்தைக்கு போயிடும், ரைட். அவ்வாறு போகும்போது இரண்டும் சம அளவு போகாது, H2O தான் அதிகம் போகும், அதிகம் போகும். இங்கே ஏதோ மிகைப்படுத்தின போல இருக்க போல பரவாயில்லை, ரைட். என்ன நடக்குது பாருங்கள், 50 இருக்க H2O 30 மேலே போக கீழே 20 H2O 20 கோணமாக பாருங்கள், 20 இது 30 H2O 30 போகும்போது D2Oல 10 தான் போகுது, இந்த இந்த T2 பாகைசியில் வெப்பநிலையில். ஆகவே D2O 10 போகிறதுனால மேலே H2O 30, D2O 10 கீழே திரவ அவத்தையில் D2O 40 எஞ்சுது, ரைட். இப்போ சொல்லுங்க, ஆரம்ப திரவ அவத்தை L1 மூழ்பின்னங்கள் இரண்டுக்குமே சமன், இப்போ இரண்டாம் திரவ அவத்தையில் இரண்டாம் திரவ கலவையில் L2 H2O 20, D2O 40, எனவே மூழ்பின்னம் XH2 சதுசம் 3 XD2 சதுசம் 6 7, ஏன் எஞ்சக்கூடிய மூல்களுக்குரிய மூழ்பினத்தை கண்டுக்கலாம், ரைட். இப்போ ஆவிக்கு போவோம், ஆவியோத்தைக்கு போனால் பாருங்கள் H2O 30, D2O 10 இருக்குது, எனவே ஆவியோத்தையில் YH2 YD2 என்ன, YH2 சதுசமங்கள் 5, ஏன் 40 H, ரைட். அதே போல் YD2O நான் டின்னு சொல்கிறேன், ரைட். அவை அது 40 சதுசம் 2 இவ்வாறான ஒரு ஆவியவத்தை உங்களுக்கு வருது, அந்த ஆவியவத்தை நாங்கள் V2 சொன்னோம். கொஞ்சம் பொறுமையாக கிளங்க பிள்ளைகள், திரும்பவும் சொல்கிறேன், உடங்குதா இது நான் திரும்ப நேரத்துவினாக்கே இல்லை, மிகவும் கவனம். இந்த தெளிவில்லாமல் தான் இதில் நாங்கள் பலர் பிள்ளை விடுறோம், இப்போ நான் சொன்னப்புறம் உங்களுக்கு தெரிய வரும், கவனிங்க. இப்போ இந்த ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கினால் சொல்லுங்க, அந்த ஆவியில் உள்ள அதே மூல் பின்னம், அதாவது மூல் எண்ணிக்கை, அதே மூல் எண்ணிக்கையில் உள்ள திரவத்தை வரும், அதே மூல் எண்ணிக்கை, அதே மூல் விகிதம், அதே மூல் பின்னத்துக்குள்ளே திரவத்தை வரும். அதை நீங்கள் L3 சொன்னீங்க, ஆவி வீட்டோட திரவத்தை L3 சொன்னீங்க. L3 பாருங்கள் H2O 30, இது H2O, அந்த 30 இங்கே வரும், 30 H2O, 10 D2O இருக்குது. எப்போ இது ஆரம்பத்தில் ஒடுக்கின உடனே கிடைப்பது 30 20 10 30 H2O 10 D2O. இப்போ அந்த மூடிய தொகுதியில் இப்போ ஆவியாக போகிறீங்க, ஆவியாக்கும் போது உங்களுக்கு தெரியும், கோணமாக பாருங்கள், இங்கு 50 சம அளவு இருக்கும் போது H2O 1:3 ஆவியாகுது இந்த இடத்துல, ஏன் எச்சுக்குத்தானே ஆவிப்பரப்பு அதிகம், அதிகம் ஆவியாகும், டியை விட எச் ஆய்வார் 1:3 அதிகம் ஆவியாகுது, சரி. இப்போ சமாளம் இருக்கும்போது 1:3 ஆவியாகத்துக்கு 3 H2O போகுது, D2O 1 தான் போகுது, திரும்பவும் சொல்கிறேன், சமாளம் எடுத்து ஆரம்பிக்கும் போது. ஆனால் இங்கே வாங்க, 10 30 சமாளவு இல்லை, கொதிநிலை குறைந்தது அதிகம் இருக்குது, D2O விட H2O அதிகம் இருக்குது, 1:3 அதாவது 10:30 இருக்குது. சமாளம் இருக்கும் போது தான் இந்த T2 பாகைசியில் H2O இவ்வாறு அதிகமாவியாகுது, H2O அதிகம் இருக்கும் போதோ இப்போ என்ன செய்யும், எங்களோட இன்னும் ஒரு புதிய வெப்பநிலை T3, அது என்ன பிறகு வருவோம், இந்த வெப்பநிலையில் H2O D2O விட D2O 10 H2O 30 H2O அதிகம் இருக்குது, கொதிநிலை குறைந்த அதிகமாக இருக்குது. இப்போது H2O ஆவியாக்கம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும்,
ஏன் அப்படி சொன்னீங்க? HMD-ன் சம அளவு இருக்கும் போது ஆவியில 1:3 H2 அதிகம் வருகுது. இப்போ இந்த திரவத்தை எப்படின்னு சொன்னா சம அளவு இல்லை, அங்க D விட H அதிகமா இருக்குது, கொதினல குறைஞ்சது அதிகமா இருக்குது. எனவே அந்த கலவையில இருந்து கொதினல குறைஞ்சது இன்னும் பல மடங்கு அதிகம் மேல ஆவியோத்தைக்கு போயிடும். கவனமா காதல போட்டுக்கணும். கவனிங்க, இதனால எங்களுக்கு அவங்க எழுதுறாங்க இப்படி, இந்த 30ல பிள்ளைகள் 30ல 28 பாருங்க, 30ல 28 மேல வருகிறது H2O. நான் சொல்றது நனவு மூலம் வரும், அதெல்லாம் விடுங்கள், இன்னைக்கு கேட்காதீங்க பிள்ளைகள். 28 வரும். ஆனால் டி டூ ஓ பாருங்க, 10ல 2 தான் மேலே வரும். அப்போ 8 இன்ச். அப்போ H2O 30ல 2 இன்ச்சும் போதும், D2O 10ல 8 இன்ச். H2O அதிகமாகியா எப்படி விகிதம் பாருங்கோ, 2:28, 1:14, 1:14. இங்கு 1:3, ஆனால் இங்கே அப்படியா 1:14. காரணம் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல டியை விட H அதிகம், H தான் ஆவி பரப்பு அதிகம், எனவே ஆவியோத்தைக்கு மிக அதிக H2O வரும். சரி, இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஆவியோத்தையில் V2 மூல் பின்னங்கள் பார்த்துட்டீங்க, அவங்களும் கண்டுக்கலாம். இதே போல் V3 இப்போ கிடைக்கிற புதிய ஆவி அங்கே உங்களுக்கு தெரியும் அதிக H2O செல்வாக்கு மிக அதிகம், 1:14 சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல H2O என்ன மூல் பின்னம், 30ல 28 தான் பின்னம், சைது சம் 9:3:3. டீட மூல் பின்னம் 30:2:15 கொண்டு சைவத்தசம் சைவ 6:7 வருகிறது. சார், இதுதான் இப்போ உங்களோட ஆவி V3. இந்த ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கினால் உங்களுக்கு தெரியும் அதே மூலனிக்க 2:28 அளந்த மூல் பின்னத்துக்குரிய திரவம் L4 உடனே கிடைக்கும். சரி, அதொரு பக்கம் இருக்கட்டும். கவனிங்க, எங்களோட ஆரம்ப திரவ அவத்தையில் HD மூல் பின்னங்கள் சைவத்தசம் 5. இரண்டாம் திரவ அவத்தை, அதாவது நான் சொல்கிறது ஒரு பகுதி மேலே போயிட்டது, எஞ்சி இருக்கிற சமநிலையில் உள்ள திரவ அவத்தை இந்த இரண்டாம் இடம், இது 2:2 சமநிலைக்குரிய திரவ அவத்தையில் காணிங்க, H சைவத்தசம் 3:3 மூல் பின்னம், D சைவத்தசம் 6:7. சரி, மூன்றாம் கலவைக்கு வாங்க. மூன்றாம் கலைன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும், இந்த ஆவியை வேறாக்கி ஒடுக்கின என் அதற்கான அதால் வரக்கூடிய திரவம் ஆவியுடன் திரும்பவும் இயக்க சமல் அடைந்த பிறகு, இயக்க சமநிலைக்கு பிறகு பாருங்கள், H சைத்தசம் 2, D சைத்தசம் 8. ரைட், இதில் கோணமாக யோசிங்க, L1 L2 L3 L4 போகும்போது L1ன்றது ஆரம்பம், இது நீங்கள் எடுக்கிறீங்க H2O D2O அரை அரையாக எடுக்கிறீங்க. இப்போ அந்த ஆவியாக்கள் உட்படுத்தப்படுது, ஆவியாக்கள் ஒடுக்கல் இயக்க சமநிலை அடையுது, ரைட், T2 பாகை செய்யல. இப்போ உங்களோட திரவத்தில் பாருங்கள், H2O H-இன் அளவு குறைவாக இருக்க D-இன் அளவு அதிகம் எஞ்சி இருக்கு. காரணம் இரண்டும் ஆவியாகும், H அதிகம் மேலே போயிடும், எனவே எஞ்சிறதுல D தான் அதிகம். சரி, அந்த ஆவியை வேறாக்கி ஒடுக்கி L3 திரவத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ உனக்கு தெரியும் அந்த L3 திரவத்துக்குள்ளே பாருங்கள் எது அதிகம் எஞ்சுது, H-ஐ விட D தான் அதிகம் எஞ்சுது. ஏன், கொதிநில கூடியது குடுவையில் எஞ்சும் ஆவியாகி போக முடியாது, ஒரே வெப்பநிலையில் D-ஐ விட H தான் அதிகம் ஆவியா, தெளிவாக இருக்கணும். ஏன், கொதிநில குறைவு, ஆவி தூயாவி முக்கம் அதிகம் H-க்கு D-ஐ விட. கவனிங்க, எனவே திரவத்தையில் இவ்வாறு போக போக D-இன் செல்வாக்கு பாருங்கள் சைதசம் 8 போக 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 திரவம் அந்த எஞ்சிற திரவத்தில் வடிதிரவம் குடுவைக்குள்ள D2 அளவு குடி போகும். சரி, நாங்கள் அப்புறம் ஆவியில் என்ன நிகழுது, ஆவியில் என்ன நிகழுது பாருங்கள். இந்த ஆவியில் V1 நாங்கள் ஆவி சொல்லையில் தானே, ஆவியை V2 ஆரம்பிக்கிறோம். இந்த இரண்டாம் கலவை கணங்க அங்கே தான் மூடியத்தில் ஆவி V2 வருகிறது. அந்த இடத்துல
H2O சைதசம் அலைந்து D2O சைதசம் இரண்டாய் மோல் பின்னம் H2O தசம் அலைந்து D2O சைதசம் இரண்டாய் கவனிங்க இந்த ஆவியை வேறாக்கி ஒடுக்கி திரும்ப ஆவியாக்கும் போது அப்பாறு கிடைக்கக்கூடிய ஆவி V3ல H2O மூல் பின்னம் சைவத்தசம் 3 அண்ட் சைதசம் 9 3 காணிங்க D2O மூல் பின்னம் சைதசம் 0.67 அதாவது நாங்கள் ஆவியோத்தியக்கிறதுனால் ஆவியில் எதென்று செல்வாக்கு குடி 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 போது ஆவியில் எதென்று செல்வாக்கு குடிக்கிட்டு போது கொதிநில குறைஞ்சதுன செல்வாக்கு H2O செல்வாக்கு குடி குடி போகுது எனவே இவ்வாறு நாங்கள் ஆவியாக்கள் ஒடுக்கல் செய்து போனால் எங்களுக்கு விளங்கும் திரவத்தையில் கிழக்கிழக்கில் திரவத்தையில் கொதிநில கூடியதுன்ற செல்வாக்கு குடி 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 வரும் ஆவியவத்தையில் கொதிநில குறைந்ததுன்ற செல்வாக்கு செறிவு குடி குடிப்போம் அப்படி போனால் நான் சொன்ன மேலே சொல்லப்பட்டிருந்த 4 நிபந்தனைகளுக்கும் முற்றிலும் கட்டுப்படக்கூடிய கலவைகள் இவ்வாறு ஆவியாக்கள் ஒடுக்கல் செய்து போனால் இறுதியில் கொதிநில குறைந்தது ஆவியாக வடித்திரவமாக எங்களுக்கு கிடைக்கும் கொதிநில கூடியது குடுவை குலைஞ்சு நாங்கள் இந்த வெப்பநிலைகளை சொன்னீங்களே T2 T3 T4 வெப்பநிலைகள் இந்த வெப்பநிலைகளை திருத்தமாக பேணும் போதும் சரியாக கட்டுப்படுத்தும் போதும் அவ்விரு திரவங்களையும் H2O D2 சொல்லுங்க பரவாயில்லை அல்லது ஒரு பென்சின் தொழில் ஏதோ சொல்ல லட்சிய கலவை ஆராய்ட் இந்த கலவையில் உள்ள 2 கூறுகளையும் இப்போ நாங்கள் சொன்னோம் 50-50 அதை 100% முற்றாகத்தான் 50 H2O 50 D2O வேறாக்கலாம் சொல்லுதோ இந்த டெக்னாலஜி ரைட் இப்போ நாங்கள் சொன்ன அமைப்பில் அப்படி வேறாகுதான்றத முதல் பார்த்துக்கிட்டேன் இந்த இடத்துக்கு வரப்போகிறோம் வருவோம் அடுத்த பாதிக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி முடித்த அமைப்பில் என்ன திரவத்தை ஆவியாக்குறோம் குறித்த ஒரு வெப்பநிலையில் இயக்க சமநிலை பிறகு ஆவியோத்திய முற்றாக வேறாக்கி ஒடுக்கிறோம் திரவம் L2 திரும்ப இன்னொரு வெப்பநிலையில் ஆவியாக்கம் இயக்க சமநிலை திரும்ப ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கிறோம் இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செய்து போனால் இப்போ பாருங்கள் இந்த தரப்பட்ட பெருமானத்தின் படி ஆரம்ப கலவையில் 50 H2O 50 D2O ஆனால் இங்கே வந்து சேருது 28 H2O 2 D2O அதாவது 50 H2O அங்கே போக இல்லை உங்களுக்கு இது விளங்கும் அப்போ சில H2O போகும்போது 50 வரை இல்லை குறைஞ்சி போகுது அப்போ இங்கே H2O தங்குது அதாவது உங்களோட திரவத்தை கூட தங்குது இந்த நான் சொன்ன முறையில் அதான் உண்மை எனவே இப்போ எங்களோட கோட்பாடு பிழைக்குது என்ன நாங்கள் என்ன சொன்ன ஆரம்பிக்கும் போது 50 50 உள்ள கலவையை 50 வேறாக்கலாம் சொன்னோம் ஆனால் நான் சொன்ன முறையில் அப்படி வேறாக இல்லை சரி அடுத்தது பாருங்கள் ஆவியாக்குறோம் ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கிறோம் திரும்ப ஆவியாக்குறோம் ஒரு செய்முறையில் கேட் பண்ண செய்யுங்க செய்முறையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அண்ட் எவ்வளோ சிக்கல் எங்களுக்கு இருக்குதுல்ல இதை கையாளுறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது ரைட் கவனிங்க உண்மையில் எங்களால் 50 50 முற்றாக வேறாக்கலாம் அது இவ்வாறு அல்ல அதுக்கு ஒரு இலகுவான ஒரு உபகரணம் எங்கள்கிட்ட இருக்குது ஒரு உபகரணம் இருக்குது அதை நாங்கள் சொல்கிறது பகுதிப்படுத்தும் கோபுரம் பகுதிப்படுத்தும் நிரல் இல்லை பகுதிப்படுத்தும் கோபுரம்னு சொல்கிறது அந்த உபகரணத்தை பயன்படுத்தி நாங்கள் சொன்னது போல என்ன செய்யலாமாம் H2O D2O என் 50 50 உள்ள கலவையை முற்றாக வேறாக்கலாம் ஆவியாவத்தையில் 50 H2O வெளியில் எடுக்கலாம் திரவாவத்தையில் 50 D2O எஞ்ச வைக்கலாம் ரைட் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அந்த கருவியை பயன்படுத்தணும் பகுதிப்படுத்தும் கோபத்தை பயன்படுத்தணும் இப்போ நாங்கள் அதுக்கு போகணும் அதுக்கு முதல் இன்னும் சில விடயங்கள் அவங்களை சொல்லி போட்டு முதல் இந்த நோட்ஸை வேகமாக எழுதிக்கிட்டு இந்த பிரச்சனையை நாங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் போகணும் கவனிங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு இதில் பிள்ளைகள் இந்த இடத்துல சொன்னேன் 4 நிபந்தனையில் துவித திரவங்களின் லட்சிய கலவையை தான் வீராக்கலாம்னு சொன்னேன் இரு திரவங்களாலான ஒரு லட்சிய கலவை கவனிங்க
பெட்ரோலிய பிரித்தெடுப்பு இண்டஸ்ட்ரியலில். பெட்ரோலிய பிரித்தெடுப்பில் எங்களுக்கு ரெண்டு திரவம் தான் நல்ல. உதாரணத்துக்கு நாங்கள் மண்ணெண்ணெய்னு சொன்னால் அதுக்குள்ளே C11, C12, C13 அவ்வாறான கலவை. டீசல் C12 ஒரு C18, C20 வரையில் கார்பன் கார்பன் ஹைட்ரோ கார்பன் உள்ள ஒரு கலவை தான் டீசல்னு சொல்லுது. பெட்ரோல் என்ன C6 ஒரு C8, C9 வரையில் அல்லது C10 வரையில் உள்ள ஒரு கலவை தான் பெட்ரோல்னு சொல்லுது. கவனிங்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல்னு சொன்னது ஒரு தூய திரவம் அல்ல, திரவங்களின் ஒரு கலவை. ஒன்று எல்பி கேஸ் அண்ட் ப்ரொபேன் பியூட்டேன் கலவை. சரி, இப்படி இந்த கலவையை நாங்கள் வேறாக்குறது பல கூறுகள் உள்ள பெரிய ஒரு கலவையிலிருந்து சிறிய சிறிய கலவைகளாக வேறாக்குறோம். அங்கேயும் இந்த பகுதிப்பட காய்ச்சிருப்பை பயன்படுத்துறது. இந்த டெக்னாலஜி தான் நாங்கள் முற்றிலும் இதைத்தான் பயன்படுத்துகிறோம். அப்படின்னால் இரு திரவங்களாலான கலவையைத்தான் பகுதிப்பட காய்ச்சிருப்பில்லை, ஆனால் தியரி அப்படி தான் சொல்லுது. செய்முறை ப்ராக்டிக்கல் வித்தியாசம் இருக்குது, பிரயோகத்தில் அப்படி ஒரு வேறுபாடு இருக்குது. ரைட், அது ஒரு பக்கம் வைங்க. இதே போல் நாங்கள் இண்டஸ்ட்ரியில் பிள்ளைகள் இந்த வலியை திரவமாக்கி ஓயில் சயின்ஸில் கூட படிக்கிறாங்க. வலியை திரவமாக்கி அந்த திரவ வழியில் உள் இருந்து என்டு ஓட்டு நைதரசனை வேறாக்க பகுதி உடக்காச்சிருப்போன்னு சொல்கிறோம். உண்மைதான். காரணம் இதே போல் டைட்டேனியம் முன்ன டைட்டேனிய பிரித்தெடுப்பு உலோக பிரித்தெடுப்பு டிஐ ஓட்டு வேறு, டைட்டேனிய பிரித்தெடுப்பில் இதே பகுதி உடக்காய்ச்சிருப்புன்னு டெக்னாலஜி வரும். இதே போல் பாருங்கள், எத்தனால் நீர்க்கரிசல் சாராய தயாரிப்பு எத்தனால்னு வரும்போது எங்களுக்கு தெரியும் அதிக நேர் உலகம். ஆனால் நாங்கள் படிச்சிட்டோம் மாறா கொதிகலவை, எங்கள் 95.6% எத்தனோலுக்கு ஒரு மாறா கொதிகலவை வரும்னு சொன்னோம். அதனால் அந்த மாறா கொதிகலவை வரை எத்தனோட செறிவை கூட்டலாம் இந்த பகுதியோட காய்ச்சிருப்பால். அதாவது எத்தனால் நீர்க்கரைச்சலை முற்றாக வேறாக்க முடியாது என்றாலும் எத்தனோலின் செறிவை கூட்ட இந்த தத்துவத்தை பயன்படுத்துகிறோம். இதே போல் நாங்கள் சொன்னோம் எச்சனோத்ரி நீர்க்கரைசல், எச்சனோத்ரி நீர்க்கரைசல் ஒஸ்வார்டு முறை எச்சனோத்ரி தயாரிப்பில் அந்த எச்சனோத்ரியோட அங்கேயும் என்ன ஒரு அதிக எதிர் உலகல் கலவை 68% உங்களுக்கு தெரியும் மாறா கொதிகளை வரும். எச்சனோத்ரின்னு சரி 68% மாறா கொதிகளவை. அதனால் அந்த மாறா கொதிகளவை வரையில் கொண்டு போய் நிறுத்தலாம் இந்த பகுதியோட காய்ச்சிருப்பால். அதாவது நீங்கள் எச்சனோத்ரி நீர்க்கரைசல முற்றாக வேறாக்க முடியாது, அந்த மாறா கொதிகளை வரையில் கொண்டு போய் சேர்க்கலாம். கவனிங்க, இவ்வாறு பல இடங்களில் இண்டஸ்ட்ரியில் எச்சனோ அதாவது பகுதியோட காய்ச்சிருப்புன்னு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம். உண்மையில் லட்சிய கலவைகளுக்கு மட்டும் அடுக்கட்டா இல்லை, ஆனால் தியரியாக எழுதி படிக்கிறோம். ஏன்னா துவித திரவங்களின் லட்சிய இரு திரவங்களின் லட்சியக்கலாம் படிக்கிறது, ஆனால் பிரயோகத்தில் இப்படி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கணும். ரைட், இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் எழுதிக்கிட்டு ஒரு முக்கியமான விடயம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், ஆம் அதுக்கு வரப்போகிறோம். அப்படியே நாங்கள் எழுதிக்கொள்ளும்பில் சுருக்கமாக இது உங்களுக்கு தெரியும் போர்டில் உள்ளது விளங்கும் நான் வாசிக்கிறேன். அப்போ உங்களோட தலைப்பு பகுதிப்பட காய்ச்சி உடைப்பு, பகுதிப்பட காய்ச்சி உடனே ஹெடிங். அடுத்த வரையில் எழுதுங்க, நீங்கள் 1, 2, 3 இந்த 4 கருத்தையும் எழுதலாம். எழுதுங்க 1, முற்றிலும் கலக்கும் தகவுடைய. நான் ஒவ்வொருபடியாக சொல்லிக்கிட்டு போகிறேன், உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி எழுதிக்கலாமே, என்ன பிரச்சனை இல்லை. எங்களோட வெப்சைட் அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுதானே. ரைட், இப்போ முற்றிலும் கலக்கும் தகவுடைய. 2, கொதிநிலை வேறுபட்ட, கொதிநிலை வேறுபட்ட. 3, ஆவி பரப்புடைய, ஆவி பரப்புடைய. நிறுத்தி நிறுத்தி எழுதி கொடுங்க. 4, துவித திரவங்களின், துவித திரவங்களின் பிரகல உதாரணம் H2O D2O வின் அதை பிரகட் பண்ணுங்க. லட்சிய கலவை L1, லட்சிய கலவை L1 இலுள்ள அவ்விரு திரவங்களையும் முற்றாக, அவ்விரு திரவங்களையும் முற்றாக மிக பிரகல 50H2O, 50D2O ஆக, 50H2O, 50D2O ஆக வேறுபடுத்தும் பௌதீக கோட்பாடுகளுடன் கூடிய தொழில்நுட்பம், பௌதீக கோட்பாடுகளுடன் கூடிய தொழில்நுட்பம் பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு எனப்படும், பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு எனப்படும். ரைட், அடுத்தபடியில் எழுதுங்க, கலவை எல்வான் 50H2O, 50D2O 50H2O, 50D2O அதாவது XH 5 ஒரு கோடு, XD 5 அதை அப்படியே பிரகட் பண்ணுங்கள், அதை அப்படியே பிரகட் பண்ணுங்கள். அப்போ கலவை L1 மட்டும் வெளியில் இருக்கட்டும், பிரகட் முடியறதுங்க. இணைக்கிறதேன் கலவை L1 இணைக்கிறதேன்
இக்கனவே இக்கனவே ஆவியாக்கப்படல் இக்கனவே ஆவியாக்கப்படல் பின் பின் விளைவாகும் அவ்வாவி விளைவாகும் ஆவி முற்றாக வேறாகப்பட்டு ஒடுக்கப்படல் முற்றாக வேறாகப்பட்டு ஒடுக்கப்படல் இவ்வாறு இவ்வாறு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இவ்வாறு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அப்படியே நிறுத்துங்க அப்படியே நிறுத்துங்க அது உங்களுக்கு விளங்க திரும்ப இப்படி ஒரு படத்தை வரையணும் இந்த பெருமானவை எல்லாம் குறிக்கணும் ரைட் எல் ஒன் இதை குறிங்க எல் ஒன் எஸ் டூ 50 டி டூ 50 கோணமாக பார்த்து எழுதிக்கலாம் பிள்ளைகள் திரும்ப திரும்ப சொல்ல நீங்கள் நிறுத்தி நிறுத்தி எழுதலாம் சரி எஸ் டூ 50 டி டூ 50 எல் ஒன் சரி அதுக்குள்ள ஒன் ஒன் முதலாம் முதலாம் கலவை எக்ஸ் எச் ஒன் சமன் எக்ஸ் டி ஒன் சமன் சதசம் 5 அவ்வளோவும் எழுதுங்க அப்புறம் இரண்டாம் கலவைக்கு வாங்க 2 இதே போல் 2 ரோமன் கேபிட்டல் 2 திரும்ப வரைங்க எல் டூ ஆவி வி டூ நான் முதல் ஆவி சொல்லி முடிக்கிறேன் பரவாயில்ல டி டூ பாகைசியில் இருக்குது பி டூ அமுக்கம் பி டூ வெப்பநிலை டி டூ பாகைசி மேலே எச் டூஓ 30 டி டூஓ 10 அதில் நான் தெளிவாக சொல்லிட்டேன் விளைங்கலாம் உங்களால் கீழே கீழே பாருங்கள் 50 எழுதி பென்சிலால் க்ரஸ் பண்ணி போட்டு 20 H2O 40 D2O கோணமாக எழுதி கொடுங்க இதை பார்த்து 50 பிறகு மேலே போகிறதுனால 20 40 H2O D2O எழுதுங்க அடுத்தது மேலே ஆவியோத்திர முழுப்பினதை குறிங்கோ YH 22 சதசமங்கள் 5 YD2 சதசம் 2 5 அப்போ YH2 சதசமங்கள் 5 YD2 சதசம் 2 5 பிறகு கிழக்கில் திரவத்தையே குறித்து கொடுங்கோ XH2 சதசம் 3 3 XD2 சதசம் 6 7 ரைட் அப்போ இந்த போது அவ்வளோ இங்கே இயக்க சமலையும் காட்டி கொடுங்க இதே போல் மேலும் தாக்கா இயக்க சமலையை காட்டி கொடுங்க ரைட் பிறகு இப்படி இப்படி நீங்கள் ஒரு அம்புக்குறி போட்டால் உங்களுக்கு விளங்கும் இதை இது இந்த அம்புக்குறிகள் சும்மா காட்டி கொடுங்க உங்களுக்கு விளங்கும் அடுத்தடுத்து வருகுது ரைட் அப்போ நீங்கள் 3 எழுதி கொடுங்க ரோமன் கேபிட்டலில் 3 3 கலவை சரி இதே போல் வரைஞ்சி போட்டோம் L3 V3 எல்லாம் குறிங்கோ பிறகு அங்கே 30 பாருங்க இது 30 10 என்ன 30 10 இதே போல் 30 10 எழுதி அதை பென்சிலால் க்ராஸ் பண்ணி போட்டு 2 8 2 8 H2O D2O இதில் கோணமாக நான் சொல்கிறத கேட்டு எழுதி கொள்ளுங்க H2O D2O 2 8 பிறகு மேலே மேலே 2 20 என்ன 28 H2O D2O 2 28 2 H2O D2O 28 2 அதையும் குறிங்க ரைட் அந்த ஆவியை நீங்கள் ஆவியை V3 சொல்லுங்க திரவத்தை L3 குறிங்க ஆவி V3 திரவம் L3 வெப்பநிலை வெப்பநிலை T3 பாகைசி அமுக்கம் P3 இந்த குறியீடுகள் எழுதுங்க இப்போ எங்களை அடுத்து குறிக்கும் போது அது தேவைப்படும் அதுக்காக பிறகு முழ்பின்னங்களை சொல்லுங்க ஆவியில் ஆவியில் YH3 சதசம் 9 3 3 YD3 சதசம் 0 6 7 திரவத்தைக்கு வாங்க திரவத்தைக்கு வாங்க முழுப்பின்னங்களை குறிங்க அமைப்பு XH H2N H சொல்கிறோம் 3 சதசம் 2 சதசம் 2 XD3 சதசம் 8 சதசம் 8 ரைட் அவ்வளோ சரி இது அவ்வளோ நான் சொன்ன எல்லாம் கவனமாக விடுபடாமல் எல்லாம் குறிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் அதுலேருந்து இந்த ஆவியை முற்றாக வீராக்கி கொடுக்குறீங்க தானே அது விளக்கம் தேவையில்லை இதை நீங்கள் ரோமன் கேபிட்டலில் ஃபோன் சொல்லுங்கள் இந்த திரவார்த்தையை ஃபோன் சொல்லுங்கள் ஆனால் எல் ஃபோனு குறிப்போம் L4 இந்த ஆவியில் உள்ள மூழ்பினத்தை அப்படியே குறிங்க 28 H2 வரும் 2 D2 வரும் 28 H2 2 D2 வரும் அப்படியே குறிங்க ரைட் அது போதும் திரும்ப இந்த இடத்துக்கு வாங்க இதே மாதிரி குணம் கோப்பையில் திரவ அவத்தையில் சுமார் அப்படியே சிறு தலைப்பு போல் இருக்கட்டும் திரவ அவத்தையில் போதும் அடுத்தவரை இதே போல் காட்டுங்க L1 L2 L3 L4 அப்படி எழுதுங்க விளங்கும் அது விளங்கிக்கலாம் பிள்ளைகள் விளங்கும் L1 L2 L3 L4 H2O D2O X2O D2O முழுப்பினங்களை குறிங்க இதை ஒரு முறை தொகுத்தாங்க எழுதுறீங்க L1 சதசம் 5 சதசம் 5 L2 H2Oக்கு சதசம் 3 3 D2O சதசம் 6 7 L3 H2Oவுக்கு சதசம் 2 D2O சதசம் 8 சதசம் 8 L4 நிறுத்திடுங்க L4 நிறுத்துங்க என் நிறுத்துனீங்க போய் சேர்ந்துட்டுது இப்போ சமநிலை அடையும் போது அதே அளவு இருக்காதானே மாறும் அதானே இப்போ உள்ள பிரச்சனை அப்புறம் சொல்லுவோம் ரைட் அப்போ நீங்கள் L4
அப்படியே நிறுத்துங்க, கிழது தெளிவிடுங்க. இப்போதைக்கு கிளை கிளி இப்படி ஒரு வரி எழுதுங்க, கிளி இப்படி ஒரு வரி எழுதுங்க, எழுதுங்க. இவ்வாறு இவ்வாறு கிளி இப்படி ஒரு அம்புக்குறியை போட்டு எழுதுங்க. இந்த திரவ வார்த்தைகள் எழுதுங்க. இவ்வாறு திரவ அவத்தையில், இவ்வாறு திரவ அவத்தையில், திரவ அவத்தைகளில் சொல்லுங்கள், திரவ அவத்தைகளில் டி2ஓவின் செறிவு, டி2ஓவின் செறிவு முறையே அதிகரிக்கிறது. டி2ஓவின் செறிவு முறையே அதிகரிக்கிறது என்று நிறுத்துங்க. அடுத்தபடியில் அடுத்தபடியில் நான் சொன்னீங்க திரவ அவத்தை, அடுத்தது கொண்டு ஆவி அவத்தையில், ஆவி அவத்தையில் எழுதி V2 V3 மட்டும் சொல்லுங்க, V2 V3 மட்டும் சொல்லுங்க. இதே போல மார்க் பண்ணுங்க. YH2O YD2O V2க்கு சொல்லுங்க YH2O சைவத்தசம் 5, YD2O சைவத்தசம் 2.5. V3 சொல்லுங்க V3 YH2O சைவத்தசம் 9.33. YD2O சொல்லுங்க சைவத்தசம் 6.67. ரைட், கிளர் வரி எழுதுங்க, கிளர் வரி எழுதுங்க. இவ்வாறு இவ்வாறு ஆவியவத்தையில், இவ்வாறு ஆவியவத்தையில் H2O செறிவு, H2O செறிவுன்றது மோல் பின்னம் அல்லது அளவு. ரைட், H2O செறிவு எழுதுங்க. உண்மையில் பகுதி அமுக்கமேன் ஞாபகம் இருக்கே, ரவோல்ட்டுன்ற விதி நிறுவல் எல்லாம் செய்தோம். செறிவுன்றதுக்கு பகுதி அமுக்கம் ஒரு சிறிய ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இயக்கவியல் கோட்பாடுகளால் ரவோல்ட்டின் விதியை நிறுவுறது ஞாபகம் இருக்கு. என் ஆவியாதல் வீதம், ஒடுங்கல் வீதம், சமப்படுத்தி இயக்க சமநிலை தொகுதிக்குத்தான் ரவோட்டின் விதி ஞாபகம் வருது. நான் வேகமாக சொல்கிறேன். ஓ, இந்த நிறுவல் முற்றிலும் எங்கள்கிட்ட சிலபஸ் முன்னே நாங்கள் நிறுவையில் ரிசோர்ஸ் புக்கில் முழுமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை இல்லை, ரிசோர்ஸ் புக்கில் பல பிழைகளை விட்டு விட்டு இருக்கு, நாங்கள் பிழைகளை திருத்தி செய்தோம். ஏன்னா அந்த குறியீடுகள் எல்லாம் ஆவியார் ஒடுங்கல பிழைகள் இருக்குது ரிசோர்ஸ் புக்கில், நாங்கள் அதை திருத்தி தான் செய்தோம். கவனம், அங்கேயும் ரிசோர்ஸ் புக் கோட்டை விடுகிறது. கவனம், இயக்கவியல் கோட்பாடுகளால் ரவோல்ட்டின் விதியை உயித்தறியக்கூடிய இடம் கவனம். ரிசோர்ஸ் புக்கில் பிள்ளையாக இருக்க பிள்ளையில் நாங்கள் திருத்தி செய்தோம். கவனம் அந்த இடம் நான் சொல்ல வந்தது, அந்த இடத்துல ஆவியில் H2O செறிவுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு கூறுண்ட செறிவை அதன் பகுதியை முக்கமாக எடுக்கிறோம். திரவத்தில் செறிவை முள் பின்னமாக எடுக்கிறோம். அப்படியெல்லாம் எடுத்து நான் நிறுவல் செய்திக்கிறோம். சும்மா தட்டிக்கொள்ளுங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அது தெரியணும், சிலபஸுக்கு புதிய விஷயம். நீ வருமோ வராத அது வேறு விஷயம். ஆனால் எழுதப்பட்டிருக்குது எங்களுக்கு சிலபஸுக்கு முதல் முறையாக ரவோல்ட்டின் விதியை நிறுவுறது இயக்கவியல் தாக்க வீத என்ன ஆவியாரோடுங்கள் வீத கோட்பாடுகளான. ரைட், வருவோம். என்ன எழுதுனீங்க, கிளறுங்க. இவ்வாறு ஆவியோத்தில் H2O செறிவு, இவ்வாறு ஆவியோத்தில் H2O செறிவு தொடர்ச்சியாக அதிகரிக்க, தொடர்ச்சியாக அதிகரிக்க. ரைட், இருக்கட்டும். இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். ரைட், இப்போ நாங்கள் பிள்ளைகள் இந்த பகுதிப்பட காட்சி படிப்பை வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைப்பில் முன்ன நாங்கள் ஒரு காலம் விளக்கினோம். அந்த விளக்குற முறையில் நான் சொன்னேன் உங்களுக்கு குறைபாடு இருக்குது, பழை இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ அது என்னென்னு சொல்லி இப்போ நான் முதல் சொல்ல போகிறேன். ரைட், அதை நாங்கள் செய்து போட்டுருவோம். நான் இதுவரையில் உங்களை கதைச்ச அவ்வளவையும் நோட்ஸாக எழுதி முடிப்போம். இப்போ இவ்வளோ முடியும் சொல்லிட்டேன். ரைட், இப்படி சொன்னால் என்ன நடக்கும், காதலுக்கு அப்படி விட்டுடுவீங்க. எழுதணும், கணக்கு ஒரு முறை எழுதினால்தான். இப்போ நான் இப்போ சொன்னதில்லை உங்களுக்கு ஒரு 10 வீதம் கூட விளங்கியிருக்காது. எழுதினால்தான் ஒரு 40-50 வீதத்தை விளங்கிக்கலாம். ஏன், எழுதும்போது கொஞ்சம் யோசிப்போம் தானே. ரைட், அதுக்கு பிறகு இன்னும் அதுக்குரிய பாஸ்வை பண்ணினி எங்களை நியூ சிலபஸ்களில் எனவே நல்ல தரமான முதல் கேள்விகள் நான் உங்களோட வகுப்பில் தந்துக்கிட்டு போகிறேன். இன்னும் நான் தருவேன். இதுக்குள்ளே நாங்கள் இறுதியாக கேள்வி எழுத போகிறோம், சில முதல் கேள்வி. காரணம், இதுகளை செய்தால்தான் ஒரு 70-75 வீதம் இந்த பாடத்தை விளங்கிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கேள்விகளையும் செய்து போட்டு இன்னும் ஒரு விளக்கம் எடுத்து கோணமாக விளங்கி எடுத்தால், நீங்கள் தொகுத்து எடுத்தால் ஒரு 80 வீதத்துக்காக போய் சேரலாம். என்ன சரி, அவை நாங்கள் வருவோம், கட்டம் கட்டமாக வருவோம். அவை நான் இப்போ சொல்ல வந்த பிள்ளை நான் இதை முடிச்சு போட்டு உங்களுக்கு முழுமையான இது வரல சொன்னாவளோ நோட்ஸ் வந்து எழுத போகிறேன். ரைட், அப்போ இந்த பாடத்தை விளங்க முயற்சிக்கலாம் நீங்கள். சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், கவனிங்க, கொஞ்சம் பொறுமையாக விளங்கி பாருங்கள். முதல் இந்த இடத்தை எங்களோட ஆரம்ப கலவை H2O D2 50-50 எடுக்கிறோம், 50-50 எடுக்கிறோம். இதை நாங்கள் ஆவி ஆக்குறோம், எங்களுக்கு ஒரு ஆவி அவத்தை வருகிறது.
ஆவியோத்தை இது ஆரம்பம் ஆரம்பம் 50-50 எடுக்கிறீங்க ஆவியோத்தை வருகிறது சரி இப்போ எங்களுக்கு ஒரு திருவாவி ஒரு இயக்க சமநிலைத்துவதி வருகிறது என் திருவாவி அவத்தை சமநிலைத்துவதி வருகிறது இதை நாங்கள் எப்படி வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைப்புல குறிக்கலாம்னு சொல்லி நான் எப்படி குறிக்கிறேன் சரியானு பாருங்கள் கணு ஆரம்பம் என்ன சொன்னீங்க 50-50 அப்படின்றால் இரண்டும் சமளவு எனவே மோல் பின்னம் மோல் பின்னம் சைவத்தசம் 5 சைவத்தசம் 5 இதனங்கட ஆரம்பம் இந்த கலவையை நாங்கள் வெப்பமேற்றும் போதோ இந்த கலவை வெப்பநிலை குடி 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 போய் நீலக்கோடு கிளில திரவ கோடு அந்த இடத்துல கலவை கொதிக்க ஆரம்பிக்குது என்று சொல்கிறோம் எனவே இந்த புள்ளியில் கொதிக்க ஆரம்பிக்குது அதான் எங்களோட ஆரம்பத்திரவம் கொதிக்க ஆரம்பிக்கிற கணம் இப்போ இந்த திரவம் கொதிக்க ஆரம்பிக்கிற கணத்தில் பிள்ளை இப்போ நான் நோட்ஸ் எழுதி சொல்லிட்டு இருந்தேன் நோட்ஸ் எழுதி இன்னும் தெளிவாக விளங்கும்னு சொல்லி கவனிங்க இவ்வாறு தொகுதி இயக்க சமநிலை இருக்கும்போது திரவ ஆவி தொடுகையில் இயக்க சமநிலையில் இருக்கும் பொழுது இந்த திரவ ஆவி இரு அவத்தைகளும் ஒரே மாறா வெப்பநிலையில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு கருத்து அதே போல இன்னொரு முக்கியமான கருத்து இந்த கிராஃபுக்கு பார்ப்போம் இந்த இரண்டுக்கும் இரண்டின் மீதும் பிரயோகிக்கப்படுற அமுக்கம் ஒரே மாறா அமுக்கம் இது இந்த திரவ ஆவி இரண்டும் ஒரே மாறா அமுக்கத்துக்கு உட்படுது இப்போ தொடுகையில் திரவாவி தொடுகையில் மீளும் தாக்க இயக்க சம ஆவியாத உடங்கள் வீதங்கள் சம அளவில் நிகழ்ந்த வண்ணமுள்ள இயக்க சமநிலையில் இரு அவத்தைகளும் ஒரே வெப்பநிலை இரு அவத்தைகளும் ஒரே மாறா அமுக்கம் இந்த கருத்து மிக முக்கியம் நோட்ஸ் எழுதி பார்ப்போம் அவசரப்படாங்க எனக்கு தேவை திரும்ப வாங்க இந்த இதான் எங்களோட ஆரம்ப திரவாவத்தை இந்த திரவாவத்தை வரும் ஒரு மூடிய தொகுதியில் நாங்கள் வெப்பமேற்றி T2 பாகை சீக்கு வெப்பமேற்றம் எங்களுக்கு ஒரு ஆவியோத்தை கிடைக்குது அந்த ஆவியோத்தை நாங்கள் இந்த வரைப்பில் காட்ட போகிறோம் எது அந்த ஆவி இது கேட்ட பிள்ளைகள் முன்னே நாங்கள் விட்ட பிள்ளைய சொல்கிறேன் அது நல்ல பிள்ளையா சரியா நீங்களே இப்போ முடிவுக்குவாங்க என்ன செய்ய போகிறோம் திரவமும் ஆவியும் ஒரே மாறா வெப்பநிலை திரவமும் ஆவியும் ஒரே மாறா வெப்பநிலை T2 பாகை சி ஆகவே இவ்வாறு கிடைக்கோடு ஏன் இரண்டுக்கும் ஒரே மாறா வெப்பநிலை இதை T2 குறிக்கிறது இப்போ ஆவி எதுன்னு கேட்டால் ஆவி எதுன்னு கேட்ட பிள்ளைகள் அந்த காலம் இதுதான் ஆவி ஏன் அது ஆவியை போய் தொடுதானே தொட்டால் தான் ஆகும் இப்போ அந்த ஆவியை முற்றாக ஒடுக்கினால் கிடைக்கிற திரவம் அதுக்கு என்ன மூல் பின்னம் கேட்டால் நாங்கள் அப்படி கிளை கொண்டு வரும் ஆவிட மூழ்பினம் என்னென்னு கேட்டால் அப்படி கிளை கொண்டு வர்றோம் அதை ஒடிக்கிற வர திருவத்துக்கு என்ன மூழ்பினம் அதுவும் அதே மூழ்பினம்னு சொல்கிறோம் அது பிழை இல்லை ரைட் இப்போ எங்கே பிழை இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இங்கே நான் சொன்னேன் அப்போ நான் பாருங்கள் இவ்வாறு திரவம் ஆவியாக்கினால் ஆய்வரம் ஒடுக்கினால் திரவம் என ஆவியாக்குறது ஒடுக்கிறது ரைட் இப்போ இந்த திரவம் அந்த ஆவி அதை நினைக்கும் ஒரு முறை ஒரு கணம் யோசிங்க பார்ப்போம் இந்த திரவமும் ஆவியும் எது எந்த திரவம் எந்த ஆவி அதை என்ன முதல் கொள்ளு கவனிங்க இந்த ஆரம்ப திரவமும் இந்த ஆவியுமா இல்லை இந்த L2 திரவமும் V2 ஆவியுமா இதான் என்னுடைய கொள்ளு இந்த கோட்டில் பிள்ளைகள் கவனமாக யோசிங்க இந்த கிடை கோட்டில் வரக்கூடிய கிடை கோட்டில் வரக்கூடிய இந்த பிள்ளை தான் முன்னே விட்டோம் இந்த தெளிவு இல்லாமல் தான் முன்னே குழப்பிக்கிட்டோம் இந்த கிடை கோட்டில் இந்த இரண்டு புள்ளிகள் இது திரவ வரைப்பு அந்த ஆவி வரைப்பு இந்த திரவ வரைப்பை வெட்டக்கூடிய இந்த புள்ளி இருக்குது இந்த திரவ அவத்தை ஆவி ஆவி ஆவியை வெட்டக்கூடிய அந்த புள்ளி ஆவி அவத்தை இதை நான் எல்வின்னு சுருக்கமாக சொல்லுறேன் இந்த எல்வி இந்த திரவம் அந்த ஆவி எது என்ன தான் எடுக்கொள் எது என்ன தான் எடுக்கொள் சொல்லுங்க இந்த ஆரம்ப திரவமும் இந்த விளைவாகிற ஆவியுமா அல்லது இந்த ஆவியுடன் தொடுகையில் உள்ள திரவமும் அதண்ட ஆவியுமா இந்த L2 V2 இந்த திரவமும் அந்த ஆவியுமா அல்ல அந்த திரவமும் இந்த ஆவியுமா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் உடனே வந்திருக்கு கட்டம் வரத்தான் வேணும் கவனிங்க
இந்த திரவமும் அந்த ஆவியும் தான். இந்த இரண்டுக்குத்தான் ஒரே மாறா வெப்பன்ல ஒரே மாறா அமுக்கம். ஆகவே ஆகவே விளங்கிக்கொள்ளுங்க, இந்த எல்லும் வியும் இந்த தொகுதிக்குரிய எல்வின்னு சொன்னீங்க. இந்த அடுத்த கல்லு, அடுத்த கல்லு, இந்த தொகுதியில் இந்த எல்லுக்கு திரவத்துக்கு என்ன மூல் பின்னம், என்ன அமைப்பு, என்ன அமைப்பு? சைவத்தை சம்பந்தி சைவத்தை சமாயந்தா ஆரம்பத்தில் எடுத்த அமைப்பா, இல்லை சைவத்தை சம் மூன்று மூன்று சைவத்தை சம ஆறியல? இப்போ பிரச்சனை நினைக்கிறேன் எல்லாருக்கும் விளங்கு, இப்போ தான் பிரச்சனை விளங்கு. கவனமாக யோசிச்சிட்டிங்களா? சரி கவனிங்க. இந்த திரவம்னு சொல்கிறது பிள்ளை இல்லை, திரவம் ஆவி. உங்களுக்கு திரும்பியது திரவ வலைக்கோடு ஆவி வலைக்கோடு இதெல்லாம் மூன்று சூரியா போய் முதல்ல நான் விளக்கம் செலவழிக்கிட்டா தேவையில்லை, அவங்களுக்கு தெரியும். இதில் இந்த எல் வீண்டு சொன்னது, எல்ன்னு சொன்னது யார்? ஆரம்பத்தில் எடுத்து அந்த சயத்து சமாயந்தாய்ந்தா, இல்லை சமநிலையா? இப்போ உங்களுக்கு தெரியும் தெளிவாக சமநிலை தான். அப்படின்றால் இந்த எல்லுக்கு என்ன மூல் பின்னம், எல்லுக்கு என்ன மூல் பின்னம்? இந்த சமநிலை மூல் பின்னம் தான் வரணும், சமநிலை மூல் பின்னம் தான் வரணும். ஆரம்பம் அல்ல, ஆரம்பம் அல்ல. எனவே இப்போ கட் பண்ண செய்யுங்க. இந்த நான் குறித்தது சைவத்தசம் சைப்பிரதசம் அந்த எடுக்கிறோம், திரவம் திரவம் அதை ஆவியாக்கினால் ஆவி வி ஒன் வரும், அல்லது ஏதோ சொல்லுங்களேன், நான் வி ஒன் வைங்களேன் பரவாயில்லை, வி ஒன் வைங்களேன், வி ஒன் இதை வி ஒன் சொல்லுங்களேன். அப்போ இது எல் ஒன் வி ஒன் என்று நான் சொன்னால் சரியா? எல் ஒன் வி ஒன் சொன்னால் சரியா பிள்ளை? என்ன பிள்ளை இதை நான் ஆவியாக்கினால், இதை ஆவியாக்கினால் தான் இது, இதை ஆவியாக்கினா இது ஒரு பகுதி மேலே போயிடுமே, போயினா பிறகு வரக்கூடிய தொகுதன் இது என்ன? இரண்டு மூன்று தான் பிள்ளைகள், குழப்பிக்காதீங்க. இது ஆரம்பம், இதை நான் ஆவியாக்கினால் வர்ற திரவாவி ஒரு சமநிலை தொகுதி வரும். நீங்கள் எல் ஒன் பி ஒன்னோ எல் டூ வி டூ ஏதோ பேர வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சமநிலை தொகுதியில் இந்த திரவாத்திர மூழ்பினம் அந்த சைவத்த சமாய்ந்து சைவத்த சமாய்ந்து அல்ல, அது விளங்கிட்டா சரி. ஆகவே ஆகவே பிள்ளைகள் இப்போ தெளிவுக்கு வாங்க. இந்த கோட்டில் வரக்கூடிய எல் ஒன் வி ஒன்னு சொன்னது தொடுகையில் இயக்க சமநிலையில் உள்ளதாக இருக்காங்க. எனவே இந்த இடத்துல சைவத்த சமாய்ந்து ஐந்து பிள்ளைன்றதை தெளிவாக உணரணும். அப்படின்றால் நான் இப்போ எப்படி குறிக்கலாம் பாருங்க. இதுக்கில்லை இதுக்குத்தான் ஆரம்பிக்கணும் வரைவு சமநிலை. இந்த தொகுதிக்கு தான் நான் வரையணும். நான் இப்போ இரண்டாவதுல வரைய போகிறேன்னு பாருங்க. எப்படி? டி சதசம் ஆறு ஏழு, சதசம் ஆறு ஏழு, என் டி சதசம் ஆறு ஏழு. எனவே இது இவ்வாறு குறிக்கிற பாருங்க. குறிக்கும்போது இந்த டி இந்த இடம் கவனம் பாருங்க, கீழே டி கவனம் பாருங்க. நான் குறிக்க இடத்த கவனம் பாருங்க. இந்த டின்ற செல்வாக்கு சைவத்தசம் ஆறு ஏழு, ஹெச் 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 சைதசம் மூன்று மூன்று, என்ன ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் டூ தேர்ட் ஒன் தேர்ட் என்ன டி டூ தேர்டாக இருக்கு. சரி, டி சைதசம் ஆறு ஏழு, இந்த ஹெச் சைதசம் மூன்று மூன்று, இதுதான் திரவம் எல் டூவா? எல் டூ, எல் டூ திரவம் எல் டூ. அந்த எல் டூடன் தொடுகையில் உள்ள ஆவி இதுன்னு கேட்டால் இதுதான் அந்த ஆவி வி டூ. இந்த ஆவிக்கு என்ன மூல் பின்னம்னு கேட்டால், ஆவின்ற மூல் பின்னம் என்னென்னு கேட்டால், இது சைதசம் முதலாக இந்த ஹெச் டி குறையுது சைவத்தசம் இரண்டாயிந்து. உண்மைதான், அந்த பக்கம் போகுது. டி குறையுது சைவத்தசம் இரண்டாயிந்து, இந்த புள்ளி சைவத்தசம் ஏழாயிந்து. பிறகு கோணமாக குறிங்க பிள்ளை, நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும், நல்ல இடம் எடுத்து பிறகு வரைங்க. ரைட், இது சைவத்தசம் மூன்று மூன்று ஹெச், அது சைவத்தசம் ஏழாயிந்து ஹெச். ரைட், அந்த பக்கம் போக போயிடுச்சுன்னு செல்வாக்கு கொடு. இதுதான் திருவம் எல் டூ, அது ஆவி வி டூ. ரைட், இந்த ஆவி வி டூவை வேறாக்கி ஒடுக்கினால், வேறாக்கி ஒடுக்கினால் அதை நான் இங்கே இப்படி சொல்லும் பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், இது வேறு. ரைட், இது எல் டூ, இது வி டூ. இப்போ வேறாக்கி ஒடுக்கினால் ரைட் கிடைக்கிற திரவம் நான் அதை எல்னு வெறுமனே சொல்கிறேன், எல்னு சொல்கிறேன். சரியா? எல்னு சொல்கிறேன். கவனிங்க, அந்த எல்லுக்கும் வீட்டுக்கும் என்ன ஒற்றுமா? ஒரே மூல் பின்னம். உண்மைதான், ஒரே அமைப்பு, இரண்டுக்கும் ஒரே அமைப்பு. சரியா? இப்போ இந்த கேள்வி காணுங்க, இது நாங்கள் இதை வைங்களேன், இதான் எல் த்ரீ. எல் த்ரீ இங்கே வருது, என்ன அமைப்பு? சதசம் ஏழாயிரத்தி இருபது இரண்டாயிரத்து, ஏன்னா அதாவது முப்பது பத்து முப்பது பத்து முப்பது பத்து. சரியாது? இப்போது ஏண்ட கேள்வி, இந்த எல்லும்
இந்த எழுத்திரியும் சரியா ஒத்ததா? டைம் எடுத்து யோசிக்கணும். டைம் எடுத்து குழப்பிக்கிற இல்லை, அவசரப்படுற இல்லை. ஏண்டக்கோளே, இந்த எல்லம், இந்த எல்லுன்னு நான் சொல்கிற எழுத்திரி நான் சொல்ல இல்லை, அந்த எல்லம், இந்த இங்கே நான் சொல்கிற எழுத்திரியும் ஒன்று தானா? இந்த எழுத்திரியும் ஒன்று தானா? ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுமா? இதை ஆவி வீட்டும், இது எல் டூ ஆவி வீட்டும், சரி, இது எல் டூ வீட்டும். வீட்டுவை ஒடுக்கினா, வீட்டுவை ஒடுக்கினா, வீட்டு ஒடுக்கினது இதான் அந்த திரவம், இதான் அந்த திரவம் சார். ஏண்டக்கோளி இது இது இந்த அதை நான் எல்லுன்னு சொல்லிக்கிறேன். அந்த எல்லும் இந்த எழுத்திரியும் ஒத்ததா? இல்லை, இல்லை. ஏன் இல்லை, ஏன் இல்லை? இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். பாருங்க, பாருங்க, எல்லுக்குள்ள 30H2O 10D2O, இது 30H2O 10D2O, 30H2O 10D2O. அது இயக்க சமநிலை அடையும் போது 2H2O 8D2O மாறிடும், மாறிடும். அதனால் எல்லுக்குரிய மூல் பின்னம், மூல் பின்னம் இந்த 0.75 0.25 அல்ல, அல்ல 0.2 0.8. வேறொரு மூல் பின்னம், வேறொரு புதிய மூல் பின்னம். எனவே எனவே இந்த எல்லுன்னு சொல்கிறது, இந்த எல்லுன்னு சொல்கிறது, அதாவது வீட்டுன்னு சொன்ன ஆவியாக ஒடுக்கினால் வரக்கூடிய திரவம், திரவம் வீட்டுண்ட ஆவியை வேறாக்கி ஒடுக்கினால் வரக்கூடிய திரவம், வீட்டுண்ட ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கினால் வரக்கூடிய திரவம் எழுத்திரின்னு சொன்னோமேன். என்ற கேள்வி, அந்த எழுத்திரிந்த வரைப்பில் காட்ட முடியுமா? உங்களுக்கு ஏற்பட்டுறேன், பிரச்சனையை விளங்கிடுங்க, இதான் முக்கியம் பிள்ளை. பிறகு பிறகு நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், இந்த எழுத்திரி எழுத்திரின்றதல்ல, எள்ளுன்னு சொல்லிக் கொடுங்க, இது எத்தனை 30H2O 10D2O. பிறகு ஒரு புதிய புதிய இயக்க சமநிலை வரும், புதிய இயக்க சமநிலையில் இது 2 5 8 மேலே 28 2 போயிடும். ஆகவே இந்த ஆவியை ஒடுக்கினால் வரக்கூடிய திரவம் சரி, அந்த திரவம் இந்த எல்3 அதை ஆவியாக்கினா V3. பாருங்க, இது எல்3 எப்படி எப்படி நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, இதை இதான் அந்த எல்3னு வைங்களேன், எல்3 அதை ஆவியாக்கினா V3. பாருங்க, எல்2வை ஆவியாக்கினா V2, V2வை ஒடுக்கினா, V2வை ஒடுக்கினா எல்3, அதை ஆவி ஆவியாக்கினா V3. அப்படின்னு அப்படின்னு கோடு போட்டு போட்டு போனால் பிள்ளை, இதை நீங்கள் விளங்கிடுங்க. இதனால் சில விளங்கிட்டு இது ஆரம்பிக்க சொன்னபிள்ளை விளங்குமத்து எழுத்திரும்பிது இவ்வாறு இவ்வாறு இப்படின்னு கோடு போட்டு போடு ஏன் சில விளங்குமா இதில் ரைட்டு? அதனால் இதில் இதில் பாருங்கள் நீங்கள் கவனம் ஏன் விடுங்க, அது குழப்பிக்கணும். கவனம் இப்படி இது ஆவியாதல் ஒடுங்கல், ஆவியாதல் ஒடுங்கல், ஆவியாதல் ஒடுங்கல் அப்படின்னு நாங்கள் இதில் காட்டி காட்டி போகிறது பிள்ளை. முன்னே அப்படித்தான் பழைய சிலபஸ் காலம் காட்டினோம். ஏன் பிள்ளை, இந்த ஆவியை ஒடுக்கினால் வரக்கூடிய திரவம் என் அதே முழ்பினத்துக்குரிய திரவம் வரும், ஆனால் வரைப்பில் அந்த திரவத்தின் ஆவியை காட்டும்போது சமநிலையில் அதே முழ்பினம் இராது, புதிய ஒரு முழ்பினம் வரும், புதிய ஒரு முழ்பினம் இது புதிய முழ்பினங்கள் வரும், இது புதிய முழ்பினம் திரவத்துக்கு சமநிலை அடையும் போது ஏன் ஒரு பகுதி மேலே போகுமே. ரைட், இந்த பிரச்சனையை கொஞ்சம் நேரம் எடுத்து விளங்கிக் கொடுங்க. எனவே யாரும் ஆவியாதல் ஒடுங்கல், ஆவியாதல் ஒடுங்கல், ஆவியா இப்படி போய் இந்த மொண்டசூரி ஆக்கிக்க வேணும். மொண்டசூரி என்ன பாலர் ஓப்பு அது கீழே அதை ஆக்கிக்க கூடாது, ஏ லெவல் கெமிஸ்ட்ரி. எனவே இது பிள்ளை உணர்ந்து கொடுங்க. அதனால தான் பிள்ளைகள் இப்போ கூட கோழின பேட்டர்னை மாற்றிட்டாங்க, முழுமையாக நியூ சிலபஸ்னு வந்த பிறகு உங்களுக்கு இதில் தாராள நல்ல தரமான முதல் பேப்பர் கோழிகள் இருக்குது, நான் பிறகு வகுப்பில் எழுதி தருவேன். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு எழுதி தருவேன், எழுதி விடுவேன், அதில் செய்ய சொல்லி கோழிகளை காய்ச்சி விடுவோம். அதுக்குத்தான் நாங்கள் பழகணும். இந்த இந்த மொண்டசூரி கதைகள், முன்ன சொன்ன கதைகள், ஆவியாது ஒடுங்க, ஆவி ஒடுங்க, ஆவியாகும் போது ஒரே வெப்பநிலை ஒடுங்கினா ஒரே முழ்பினா திரும்ப ஆவி ஒரே அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது. ஒரு காலம் சொன்னது தான், இப்போ அதெல்லாம் சரி வராது. இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சமநிலை சமநிலை கலவேண்டது முக்கியம். ரவோல்ட்டின் விதியை புரியக்கிறதுல முற்றிலும் சமநிலை கலவு. உங்களுக்கு நான் அந்த நிறுவல் ஓ நான் சொல்ல பாருங்கள், ரிசோர்ஸ் புக்கில் பிள்ளைகள் 196 பக்கம், ரிசோர்ஸ் புக்கில்
196 பக்கம் மறக்காம தயவு செய்து திரும்ப இருக்க பாருங்க. நாங்கள் ரெவோல்ட்டுன விதியை நிறுவினோம். அந்த நிறுவல் உங்களுக்கு இருக்குது. முதல் முறையாக எங்களுடைய சிலபஸில் ஏ திரவம் மிளன் தாக்கம், ஏ கேஸ் ஆர் வி ஆர் சி அப்படி எல்லாம் தரப்பட்ட உங்களுக்கு நிறுவல் இருக்கு. ஏன் இதைத்தான் நான் சொன்னேன், பெரும் பிழையெல்லாம் விட்டுவிட்டு ரிசோர்ஸ் புக் எழுதிக்கிறாங்க. மயக்கத்தில்னு சொல்லுங்களேன், பெரும் பிழைகள் விட்டு எழுதிக்கிறான். நாங்கள் அவ்வளோ திருத்தி தெளிவான முறையில் செய்து விட்டேன். இது சிலபஸுக்கு புது விஷயம் பிள்ளை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்ன தெரியாதா, சாஸ்திரம் பாக்கையில் வரும் இல்லையான்னு சொல்லி. ஆனால் புது விஷயம் படிச்சுக்கிட்டு தான் போகணும். என் இல்லை விட்டேன், நீ பிரார்த்தனையோடய போகும், இப்படியெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி படிச்சுட்டு போகும். என்ன செய்ய என் ரைட், அதை விடுங்க. நாங்கள் செய்துட்டோம் அழகாக. நான் தெளிவாக உங்களுக்கு நேரம் எடுத்து முழுமையாக அந்த நிறுவலை செய்து விட்டுக்கிறேன். ஒரு வகுப்பில் செய்திக்கிறேன் ரெவோல்ட்டின விதியின் நிறுவல், இயக்கவியல் கோட்பாடுகளால் இப்படி ரெவோல்ட்டின விதியை நிறுவலாம்ன்றது. திரும்பவும் சொல்கிறேன், 196 பக்கம் மேலே இருக்குது, ரிசோர்ஸ் புக்கில் பார்த்துக்கணும். 196 பக்கம் சொல்லுதானே, மேலே இருக்குது பாருங்கள். சரி, இப்போ பிள்ளைகள் நான் இதுவரையில் சொன்னது இப்போ நோட்ஸை எழுத போகிறேன். எழுதினா தயவு செய்து முழுமையாக எழுதுங்க. ஏன்னா எழுதி போட்டோம், அது திரும்பி ரெண்டாம் வரை நீங்கள் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு நோட்ஸை பார்க்கல இதை விட தெளிவுண்டு வரும். ரைட், அவ்வளோவும் எழுதுவோம் நாங்கள். நல்லது ரைட் பிள்ளை, நான் நிறுத்தின இடத்துல அதுக்குள்ள தொடர்ச்சியாக இது ஒரு முறை எழுதிக்கணும், பொறுமையாக எழுதணும், முழுமையாக எழுதணும். இதுதான் இவ்வளோ தான் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். கவனிங்கோ, ஆரம்பம் 50H2 50D2O, எனக்கு தெரியும் L1 L2, ஆவியை வேறாக்கி ஒடுக்கினா 30H2O 10D2O வருகிறது. அதை திரும்ப ஆவியாக்கி முற்றாக வேறாக்கி ஒடுக்க இறுதியாக L4 அங்கே என்ன வந்தது, 28H2O 2D2O. இப்படி போக போக என்ன நடக்குது பாருங்கள், H2O செல்வாக கூடி 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 போகுது. போய் ஏதோ ஒரு கணத்தில் நாங்கள் சொல்லுவோம் 28 2, அதுக்கு பிறகு ஒரு 26 சதசமாய்ந்து, 25 சதசம் 1, இவ்வாறு போய் போய் ஒரு கணத்தில் 20 23 H2O, தூய H2O 23 வரும். அதாவது அந்த இடத்துல H2O மூழ்பினம் 1 மூழ்பினம் 1. இப்படி அவங்க தூய H2O வரும். ஆனால் என்ன பிரச்சனை, இந்த 50 H2O தனியாக வராது, 50 வராது, ஒரு 22 23, மிக தூய H2O 23 உங்களை வேறாக்கலாம். இந்த நாங்கள் சொன்ன செய்முறையில் இதைத்தான் இப்போ எழுத போகிறேன். எனவே உங்களுக்கு தேவை பகுதிப்படுத்தும் கோபுரம் தேவைன்னு சொன்னோம். ரைட், ஆரம்பிங்க எழுதுங்க, அடுத்த வரையில் விளங்கும் எழுதுங்க. இவ்வாறு கலவை நீங்கள் பொறுமையாக எழுதணும். ட்ரகில் எழுதிக்கொள்ளுங்க, 50H2O 50D2O, 50H2O 50D2O. ஆவியாக்கப்படல் கமா அவ் ஆவி ட்ரகில் சொல்லுங்கள், அதை வீட்டு சொன்னீங்க தானே, ட்ரகில் எழுதுங்க. ட்ரகில் 30H2O 10D2O, 30H2O ஒரு கோடு 10D2O ட்ரகட் பண்ணுங்கள். ட்ரகன் முடியிறதுங்க, முற்றாக வேறாக்கப்பட்டு ஒடுக்கப்படல். பின் அவ் அடித்திரவம் எழுத்திரி சொன்னீங்க ட்ரைட், பின் அவ் அடித்திரவம் ட்ரகில் எழுதிக்கொடுங்க. 30H2O 20 10D2O, 30H2O 10D2O ப்ரகட் பண்ணுங்கள். இந்த V2க்குரிய அதே மூழ்பினம் வரும், L3க்கு இல்லை வந்து சேரும், அவ்வடித்திரத்துக்கு வரும். பின் அவ்வடித்திரம் ப்ரகில் 30H2O 10D2O ப்ரகட் முடியறதுங்க. மீண்டும் ஆவியாக்கப்படல் தொடர்ந்து கமா விளைவாகும் ஆவி ட்ரகில் இருக்கணும். 28H2O 2D2O ப்ரகட் பண்ணுங்கள். விளைவாகும் ஆவி முற்றாக வேறாக்கப்பட்டு ஒடுக்கப்படல். இப்போ உங்களுடைய திரவம் L4 வந்துட்டு, L4 வந்துட்டு ஒடுக்கப்படல். ரைட், இப்படி சும்மா ஒன்று விட்ட கோடு அப்படி காட்டுங்க, ஒரு தொடர்ந்துடுதுங்க. இவ்வாறு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுவதன் மூலம் ஆரம்ப கலவையிலுள்ள கூறுகளை
ஆரம்ப கலவையிலுள்ள கூறுகளை ஆரம்ப கலவையிலுள்ள கூறுகளை முற்றாக முற்றாக இன்றுகளை சொல்லுங்க இன்றுகள் எழுதிக்கலாம் பிள்ளை 50:2, 50:D2 ஆக அதை பிரகட் பண்ணுங்க பிரகன் முடியதுங்க வேறுபடுத்த முடியாது வேறுபடுத்த முடியாது ரைட் அடுத்த வரியில் எழுதுங்க அடுத்த வரியில் அதாவது எழுதுங்க அதாவது கொதித்தல் கொதித்தல் ட்ரகில் எழுதிக்கணும் ஆவியாதல்னு சொல்ல பிரகட் பண்ணுங்க ஆவியாதல் ரைட் இப்படி ஒரு கொடு போட்டு அம்புக்குறியை போட்டு எழுதுங்க ஒடுங்கள் கொதித்தல் அம்புக்குறி ஒடுங்கள் திரும்ப ஒரு அம்புக்குறி அம்புக்குறி மீள் கொதித்தல் கொதித்தல் ஒடுங்கள் மீள் கொதித்தல் அங்கேயும் பிரகல மீள் ஆவியாதல்னு சொல்ல பிரகட் பண்ணுங்க இந்த கொதிநிலை ஆவி ரெண்டு மாறி மாறி சொல்ல வேணும் கவனம் மீள் கொதித்தல் பிரகல சொல்ல மீள் ஆவியாதல் அப்படின்னு ஆரம்பிங்க என்றவாறு 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 அடுத்தடுத்து பல முறைகள் மேற்கொள்ளப்படும் போதும் அடுத்தடுத்து பல முறைகள் மேற்கொள்ளப்படும் போதும் பல முறைகள் மேற்கொள்ளப்படும் போதும் கொதநிலை குறைந்தது கொதநிலை குறைந்தது இன்றைகள் எழுதிக்கணும் உதாரணம் இஷ்டுவோம் உதாரணம் இஷ்டுவோம்னு பிரகட் பண்ணுங்க அதன் தூய நிலையில் அதன் தூய நிலையில் இன்றைகள் எழுதுங்க X H2O 1.0 ஆக அதாவது தூய நீரின் மூல் பின்னம் 1 ஆக பிரகன் முடியிருந்த வேறாக்கப்படலாம் கொதிநிலை குறைந்தது அதன் தூய நிலையில் தூய நீர் நாங்கள் சொன்னோம் 22-23 போல ரைட் தூய நிலையில் அங்கே மூல் பின்னம் 1 ஆக வேறாக்கப்படலாம் எழுதிக்கணும் வேறாக்கப்படலாம் தொடர்ந்து எழுதுங்க எனினும் 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 அதனை அதனை ஆரம்ப கலவையிலிருந்து அதனை ஆரம்ப கலவையிலிருந்து ஆரம்ப கலவையிலிருந்து முற்றாக ஆரம்ப கலவையிலிருந்து முற்றாக முற்றாக பிரகல் எழுதிக்கொள்ளுங்க பிரகல 50H2O 50 நீரையும் எழுதுங்க 50H2O பிரகட் பண்ணுங்க பிரகட் முடியதுங்க வேறாக்க முடியாது வேறாக்க இல்லை வேறுபடுத்துன்னு சொல்லுங்க வேறுபடுத்த முடியாது நான் சொன்ன வழங்கியிருக்கு மீனப்பிள்ளையில் அதாவது 50H2O 50D2 இருந்து நீங்கள் ஒரு 22H2O தூயதாக வேறாக்கலாம் இந்த 50 வேறாக்க முடியாது அதான் அந்த கருத்து கவனம் வேறாக்க முடியாது தொடர்ந்துடுங்க அவ்வாறே அவ்வாறே குடுவையில் குடுவையில் கொதிநிலை கூடியது அவ்வாறே குடுவையில் கொதிநிலை கூடியது நீங்கள் D2O டூப்ளிகேட் பண்ணுங்கள் D2O முற்றாக அதன் தூய நிலையில் முற்றாக அதன் தூய நிலையில் முற்றாக அதன் தூய நிலையில் பிரகல் எழுதிக்கணுமா பிரகல 50D2O பிரகட் பண்ணுங்க 50D2O பிரகன் முடியதுங்க எஞ்சுவதில்லை எஞ்சுவதில்லை இப்போ கொடுவைக்குள்ள 50D2O தூயதாக இராது இப்போ நாங்கள் சொன்ன செய்முறையால் எஞ்சுவதில்லை தொடர்ந்துடுங்க அத்துடன் அத்துடன் இச்செயன்முறை அத்துடன் இச்செயன்முறை இப்போ நாங்கள் சொன்ன முறையன் இச்செயன்முறை 120 எழுதுங்க பிள்ளைகள் 120 எழுதுங்க 1 இலகுவில் கையாளப்பட முடியாது ஆவியாக ஒடுக்கல் ஆவியாக சொல்லலாமே தவிர இலகுவா செய்முறையில் கஷ்டம் இலகுவில் கையாளப்பட முடியாது 2 அதிக நேரம் அதிக நேரம் அதிக நேரம் நுகரப்படும் நுகரப்படும் எழுதுகிற சொல்லுங்க விரியமாகும் இந்த சொல் ரிசோர்ஸ் புக்கில் இருக்குது உங்களோட சிலபஸில் அதே வசனம் இருக்குது நுகரப்படும் அதிக நேரம் நுகரப்படும் இந்த நுகரப்படும் சொல்ல பிரகட் பண்ணி போட்டு எழுதுங்க உங்களுக்கு விளங்கும் விரியமா விரியமா எனவே எனவே பிள்ளைகள் ஆவியாக்கள் ஒடுக்கல்னு சொல்கிறது இலகுவாக இருக்குது செய்முறையில் ஒன்று செய்முறையும் கஷ்டம் 2 அதிக நேரம் விரியமாகுது எனவே இப்போ அடுத்த வரியில் எழுதுங்க அடுத்த வரியில்
ஆரம்ப கலவையில் உள்ள எழுதுங்க, ஆரம்ப கலவையில் உள்ள இரு கூறுகளையும், எனவே ஆரம்ப கலவையில் உள்ள இரு கூறுகளையும் ஆவியாக்கல், ஆவியாக்கல் ஒரு கூறு போட்டு எழுந்த மீள் கொதித்தல், ஆவியாக்கல் மீள் கொதித்தல் செயற்பாடுகளினால், ஆவியாக்கல் மீள் கொதித்தல் செயற்பாடுகளினால் அவற்றின் தூய நிலைகளில், அவற்றின் தூய நிலைகளில் பகுக்கில் ஒன் டூன் எழுதுங்க, ஒன் டூன் எழுதுங்க, ஒன் குறைந்த நேரத்தில், குறைந்த நேரத்தில் இரண்டு இரண்டு தன்னிச்சையாக செயற்படுத்தி, தன்னிச்சையாக செயற்படுத்தி முற்றாக, முற்றாக பிரகல் எழுதி கொடுங்க, பிரகலை திரும்ப சொல்லுங்க, பரவாயில்லை, ஐம்பது எஸ்டுஓ கமா ஐம்பது டி டூஓ ஆக, ஐம்பது எஸ்டுஓ கமா ஐம்பது டி டூஓ ஆக பிரகட் பண்ணுங்க, பிரகட் முடி எழுதுங்க, வேறுபடுத்த, முற்றாக வேறுபடுத்த, பகுதிப்படுத்தும் கோபுரம், பகுதிப்படுத்தும் கோபுரம் ஒரு கோடு போட்டுங்க, பகுதிப்பட காட்சி வடிப்பு நிரல்கள் இரண்டு முறை உரை கருத்து பிள்ளைகள், கோபுரம் அல்ல நிரல் இரண்டும் சரி, பகுதிப்பட காட்சி வடிப்பு நிரல்கள் நீங்கள் அதாவது உபகரணங்கள் எடுத்து வேணால் பிரகட் பண்ணிக்கொடுங்க, அதாவது உபகரணங்கள் என்று சொல்ல பிரகட் பண்ணுங்க, உபகரணங்கள் பிரகட் முடி எழுதுங்க, பயன்படுத்தப்படும், பயன்படுத்தப்படும் ரைட். நாங்கள் இன்னும் ஒரு கருத்தை எழுதிக்கிட்டே வருவோம் பிள்ளைகள், அடுத்து மாணவர்களே நான் உங்களுக்கு சொன்னேன் எங்களுக்குரிய பழைய சிலபஸில் பகுதிப்பட காட்சி வடிப்பு வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைப்புல பிழையான முறையில் தரப்பட்டிருந்ததாக அந்த பிழை திருத்தப்பட்டு எங்களோட புதிய சிலபஸ் மிக தெளிவாக வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைவு அதே போல் அமுக்க அமைப்பு அவத்தை வரைவு இரண்டிலும் எவ்வாறு காட்டலாம், இந்த புள்ளிகள் எப்படி குறிக்கலாம், வெப்பநிலை அமுக்கம் உள் பின்னங்கள் அமைப்புகளை எவ்வாறு குறிக்கலாம்னு சொல்லி பிள்ளைகள் மிக தெளிவாக தரப்பட்டு இருக்கு, கவனமாக நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு விடியல் மிகவும் முக்கியம், இது முழுமையாக சொல்கிறேன் எங்களுக்குரிய 2019 சிலபஸ், பிரச்சனை ரிசோர்ஸ் புக்கில் எதுவும் இல்லை ரைட். இது விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் என்னோடய 2019 கோழி நாங்கள் ஏற்கனவே செய்தோம், ஆ இதுக்குரிய கோழி அதில் உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு வரும், ஆனால் அங்கு நேரடியாக தரப்பட்டது சமநிலை கலவைகள் இரண்டு 2019 இது கோழி திரும்ப முறை வாசிங்க மறக்காமல் 2019க்குரிய இசைக்கொழியில் இறுதியாக இறுதியாக வந்த அந்த வரைவு சார்ந்த கொள்ளி ரைட். இது உண்மையில் மிகவும் பிரயோசனமான ஒரு விடயம் பிள்ளைகள், திரும்பவும் சொல்கிறேன் கவனமாக முயற்சி செய்ய விளங்கி எடுக்கு, இல்லாவிட்டால் ரிவைண்ட் பண்ணி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது மிக முக்கியம், இப்போ நான் கதைக்கும் போது விளங்க வரும் சொல்லி போட்டி ஆரம்பிக்கிறேன் ரைட். இதில் இன்னும் ஃபைனல் எக்ஸாம் இப்போ நான் சொல்ல போகிறது, இன்னும் ஃபைனல் எக்ஸாம் கொள்ளி வரையில் இது சார்ந்த ஒரு தரமான ஒரு யூனிவர்சிட்டியால் பிள்ளைகள் ஸ்கூல் பேப்பர் அதாவது இந்த நாள் அவங்களோட 21 ஆக்குன்னா 21 ஸ்டூடெண்ட்ஸுக்கான டேர்ம் எக்ஸாம் பேப்பர் ஒரு பேப்பர் வந்திருக்குது, அதுக்குள்ள 9 பகுதிகளாக அந்த கேள்வி இந்தபடி பகுதிகளாக கேட்கப்பட்டிருக்குது, அநேகமாக நான் உங்களுக்கு அந்த மொழிபெயர்க்கப்பட்ட பேப்பரை மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு நான் நினைமா இன்னும் ஒரு அடுத்த வகுப்பில் கூட தர முயற்சிக்கிறேன், சரியான பிரயோசனம் திரும்பவும் சொல்கிறேன் முயற்சி செய்யுங்க, இதை இந்த பகுதியாக ரிவைன் பண்ணி பண்ணி கேட்டு கவனமாக விளங்கிடுங்க, சொல்லிக் கொடுத்த நான் ஆரம்பிக்கிறேன் ரைட். இதில் இப்போ அதை நான் விளக்குறாங்க கவனிங்க, ஆரம்பத்தில் ஏபி இந்த ரெண்டு பிள்ளைகள் ஏ விட பிக்கு கொதிநிலை அதிகம் அதாவது பிக்கு ஆவியமுகம் குறைவு ரைட். இந்த ஏபிக்குரிய ஒரு லட்சிய கலவு, தூய திரவங்கள் ஏபிக்குரிய லட்சிய கலவு, ஏயிலும் பிக்கு கொதிநிலை அதிகம் சரி, இரண்டும் சம அளவில் கலக்கப்பட்டு ஒரு கலவை தயாரிக்கப்படுது, அந்த கலவையை எல் பூஜ்ஜியம்னு சொல்கிறாங்க. இப்ப
இப்படி சொல்லும்போதே நாங்கள் புலங்கனம் சம அளவில் கலக்கப்பட்டால் கலவையின் ஆரம்ப முழ்பின்னங்கள் சைவத்தசம் 5 திருபாவத்திலும் முழ்பின்னம் ரைட். பிறகு என்ன செய்யப்படுது கோணிங்க, இந்த இந்த கலவை ஒரு T1 பாகேசி வெப்பநிலையில் இதில் சொல்லப்படையில் நான் குறிக்கிறேன் இருக்குதேன் T1 பாகேசி வெப்பநிலையில் கோணிங்க மூடிய தொகுதியில் சமநிலையடையை விடப்படுகிறது. இந்த கலவை T1 பாகேசியில் ஒரு மூடியத்தில் சமநிலையடை விடப்படுது. சமநிலை அமுக்கம் உங்களுக்கு தரப்படுது P1, சமநிலையில் அமுக்கம் P1 சரி. பிறகு உங்களுக்கு தெரியும் இனி ஆவியவத்தை திருபவத்தை இங்கே திருவம் மட்டும் இங்கே திருவ ஆவி இரண்டு வரும். இதில் பிள்ளைகள் பல கேள்விகள் நான் இப்போ உங்களுக்கு கேள்விகளாக சொல்ல வழிகிட்டால் நேரம் பெரியமா தேவையில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு தியரி அமைப்பில் முழுமையாக செய்து விடுறேன், எங்களோட சிலபஸில் உள்ளதை அப்படியே விளங்கப்படுத்தி விடுறேன். கேள்வி அந்த 9 கேள்வி நான் எழுதி போட்டு கதை போகிறேன், கவனிங்க விளங்கிடுங்க. பிறகு இவ்வாறு சமநிலை அடையும் போதும். நாங்கள் விளங்கணும் பிக்கு கொதிநில அதிகம்ன்றது 4, பி குறைவாக ஆவியா ஏ அதிகம் ஆவியா, எனவே ஆவி அவத்தையில் பியை விட ஏ அதிகம் இருக்கு, ஏ அதிகம் இருக்கு. சொல்லுங்க இரண்டும் சமாளம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மூல் பின்னம் சவிதசம் 5, ஏ அதிகம்ன்றது 4, ஏ அதிகம்ன்றது 4 தெளிவாக நாங்கள் விளங்கணும். ஆம், சைவத்தசம் 5 விட ஏ அதிகம் பி குறைவு, இது உங்களுக்கு விளங்கும். சமால ஆரம்பத்தில் சமாளம் எடுக்கிறீங்க, கவனம் பிள்ளைகள் சமாளம் எடுக்கிறீங்க, எடுத்தால் இங்கே ஏ அதிகம் ஆவி ஆகிறதுனால தெளிவாக பி ஆவியவத்தில் பியிலும் ஏ அதிகம். திரும்ப சொல்லுங்க சமாளம் இருந்தால் மோல்பினம் தசம் 5 ஏ அதிகம்ன்றதுனால தசம் 5 விட ஒய் ஏ பெருசாக இருக்கு, ஒய் ஏ 1 பெருசாக இருக்கு ரைட். இங்கே நாங்கள் என்ன சொன்னோம் திருபாவத்தையில் ஏ அதிகம் ஆவியாகுது பி குறைவாக, அப்படின்றால் திருபாவத்தையில் பி தான் அதிகம். சரி, நீங்கள் சமாளம் எடுக்கிறீங்க, சமாளம் இங்கே இருந்திருந்தால் முழ்பின்னங்கள் தசம் 5 பி அதிகம் இருக்கிறதுனால பீன்ற முழ்பின்னம் இந்த தசம் 5 விட தெளிவாக அதிகம் ரைட், ஏ தசம் 5 விட குறைவு, சவி தசம் 5 விட குறைவு ரைட். இவ்வாறான எம்சிக்கு வடிவங்கள் நாங்கள் ஏற்கனவே கதைச்சோம், ஆனால் இது அல்ல சொல்கிறேன், இதில் இன்னும் ஒரு படி மே இது எவ்வளோ படிகள் மேலே இருக்குது கவனிங்க. இப்போ இந்த திரவத்தை எல் 1 சொல்கிறீங்க, ஆவிய வி 1 சொல்கிறீங்க, என் அமுக்கம் பி ஒன் சரி. இப்போ நாங்கள் இந்த ஆவியை முற்றாக வேறாக்கி ஒடுக்கிறோம். ஒடுக்கினால் வரக்கூடிய திரவத்தை L2 சொல்கிறோம், L2 அந்த திரவம் T2 சொன்ன வெப்பநிலையில் குதிக்க ஆரம்பிக்குது அமுக்கம் பீட்டு இருக்கட்டும் கவனிங்க. இவ்வளோதான் தரவுன்றதை விட அந்த சிலபஸ் அப்படி தான் விளங்கப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு போதும் அந்த கேள்வி செய்கிறதுக்கு இந்த விளக்கம் இருந்தால் பிரயோசனமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்லேன் அடுத்த கிளாஸில் கேள்வியை தந்து கலைப்போம் கவனிங்க. முதல் இந்த வரை இப்போ சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைப்பு வரையும் போது முக்கியம் வெளி அமுக்கம் மாறாமல் இருக்கணும், என்ன கொதிநிலை இல்லாவிட்டால் எங்களுக்கு வெப்பநிலை கொதிநிலை மாறிக்கொள்ளும், அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆகவே வெளி அமுக்கம் மாறாத விடுத்து இந்த வரைப்பு இப்படி வரும். இது ஒரு லட்சிய கலவைன்றதுனால இவ்வாறு வரும். அதுவும் பாருங்கள், XA 1 இருக்கும்போது T0A, XB 1 இருக்கும்போது T0B, தரவு சொல்லுதோ பிக்கு பெருசு, T0B பெருசு சரியான ரைட். அவை நீங்கள் வரைப்பை வறு வரையணும். இதில் மேலே உங்களுக்கு தெரியும் ஆவி குறை வரைவு கீழே திரவத்தின் வரைவு, மேலே கீழே திரவம் மேல் ஆவி இரண்டு கிடையில் இந்த வரைவுகளுக்கு இடையில் திரவ ஆவி இரண்டும் இருக்குன்னு நான் இங்கே எழுத இல்லை சரி, அதுவும் இருக்கட்டும். அடுத்து நாங்கள் வரும் அமுக்க அமைப்பு அவத்தை வரைவு, இது மிக முக்கியம் பிள்ளை திரும்பவும் சொல்கிறேன், 2019 ரைட், நான் நல்ல நேரம் எடுத்து செய்திக்கிறோம் கவனம். இதில் இந்த வரைப்பு வரையும்போது என்ன முக்கியம், மாறா வெப்பநிலை, வெப்பநிலை மாறாத பொழுது தான் இந்த வரைப்பு வரையலாம், அதை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் இன்னும் நேரமீனாக தேவையில்லை ரைட். எங்களுக்கு தெரியும் ஏக்கு கொதிநில குறைவுன்றது 4, ஏ 1 இருக்கும்போது P0A தெளிவாக பெருசாக இருக்கும் இந்த P0B-ஐ விட, ஏ 1 இருக்கும்போது P0A, என்ன இது P0B
கொதிநில குறைந்ததுக்கு ஆவி முக்கம் அதிகம் டைட்டாக பிரச்சனை இல்லை. அடுத்தது அடுத்தது இந்த வரைப்புல, இந்த வரைப்புல திரவத்தை குமிழிகள் விடுவிக்கப்படும் நிலைகள் அது தெளிவாக ஒரு நேர்கோடு, தெளிவாக ஒரு நேர்கோடு, லட்சியக்கலர், லட்சியக்கலர். ஆவியவத்தை எங்களுக்கு தெரியும் வளைக்கோடு, பனி படு நிலைக்குரிய புள்ளிகளை குறிப்பது வளைக்கோடு, ரைட். அடுத்து அடுத்து மேலே திரவம், கீழே ஆவி, இடையில் திரவாவி, இரண்டு, சரி. அதெல்லாம் கவனமாக குறிச்சிக்கொள்ளுங்க பிள்ளைகள், ரைட். இப்போ எனக்கு அது இல்லை தேவை, எனக்கு தெரியும் இந்த புள்ளிகளை குறிக்கிறது தான் தேவை. என்ன இந்த எக்ஸ்ஏ, எக்ஸ்பி, எக்ஸ்ஏ1, இந்த புள்ளிலாம் குறிக்கிறது தான் எங்களோட நோக்கம். வை ஏ வைபி1, ரைட். இப்போ நாங்கள் வருவோம், நான் இதை கவனமாக விளையங்க கொடுங்க பிள்ளைகள், திரும்பவும் சொல்லிக்கிறேன், ரிவைண்ட் பண்ணி பண்ணி கேட்க சொல்லி, ரைட். சொல்லுங்க, எங்களோட ஆரம்ப திருவாவத்தையில் எக்ஸ்ஏ எக்ஸ்பி சைவத்த சமாயந்தன்னு சொன்னோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த எக்ஸ்ஏ எக்ஸ்பி சைவத்த சமாயந்தக்கு வார ஒரு கோடு ஒன்று ஒன்று விட்ட கோடு காட்ட போகிறேன், ரைட். பாருங்க, இந்த அமைப்பில் எக்ஸ்ஏயும் சைவத்த சமாயந்து, எக்ஸ்பியும் சைவத்த சமாயந்து, இந்த கோடு, இந்த கோடு போய் சந்திக்கிற புள்ளி இதுதான் அந்த புள்ளி. எது திரவாவத்தை, திரவாவத்தை, திரவாவத்தின் முழ்பின்னம், திரவாவத்தோட முழ்பின்னம், சரி. இந்த எல் பூச்சியம், ஆரம்ப திரவத்தை நாங்கள் எல் பூச்சியம்னு சொல்கிறோம். அப்போ இந்த புள்ளி கவனமாக பாருங்கள் பிள்ளை, இந்த சைவத்த சமாயந்து வெட்டக்கூடிய திரவாவத்தின் இந்த புள்ளி தான் எல் பூச்சியம், எல் பூச்சியம் இதுதான் அந்த புள்ளி, இந்த புள்ளி தான் எல் பூச்சியம். நான் இதில் குறித்து அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும், நான் நீங்கள் கவனமாக பிறகு குறிச்சிக்கணும், இதான் நெல் பூச்சி. இப்போ என்ன செய்யப்படுது பாருங்க, இதான் விளங்க வேண்டிய இடம் பிள்ளைகள், நான் அங்கேயும் சொல்லிக்கிறேன் பாருங்களேன், அங்கேயும் சொல்கிறேன். இது எக்ஸ்ஏ எக்ஸ்பி சைவத்த சமாய்ந்து அது போய் திரவ, திரவம் மேலே தான் திரவம், திரவத்தையே சந்திக்கிற அந்த புள்ளி தான் எல் பூச்சியம், எல் பூச்சி. இந்த சைவத்த சமாய்ந்து மேலே போய் திரவத்தையே வெட்டக்கூடிய புள்ளி எல் பூச்சியம். இது எல் பூச்சியம் ஆரம்ப திரவத்தை, ரைட், திரவ கலவை. இப்போ நாங்கள் வருவோம், திரும்பவும் சொல்கிறேன், நிதானமாக கவனமாக அவசரப்படாமல் விளங்க முயற்சி செய்யுங்க. இப்போ எங்களுக்கு இந்த திரவம் மூடிய தொகுதியில் ஆவியாக விடப்படுகிறது. ஆவியாக விட்டால் எங்களுக்கு தெரியும் ஏய்க்கு, ஏய்க்கு கொதிநில குறைவுண்டதுனால ஏ அதிகம் ஆவியாகுது. எனவே திரவ அவத்தையில், திரவ அவத்தையில், திரவத்தில் பீண்ட முழ்பின்னம் சைவத்த சமாய்ந்த விட அதிகரிக்குது. அந்த புதிய திரவத்தை எல்வான், ஏன் புதியன்னு சொல்கிறேன், அந்த திரவத்தையில் இந்த திரவத்தை, ஏன் அப்படி சொன்னோம், அதில் இதுன்னு சொல்லி ஒரு பகுதி ஆவி ஆகி போனதுனால இங்குள்ள அதே முழ்பின்னம் இந்த திரவத்தைக்கு இருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், ஏ அதிகம் ஆவியாகுது, எனவே இந்த அவத்தையில் ஏ குறைவு, பி அதிகம், சைவத்த சமயம் மூழ்பின்ன மூழ்பின்னத்தில், ரைட், மூலல்ல கவனம். இப்போ பிள்ளைகள் நான் கவனம் விளங்கிடுங்க, எனவே அந்த எல் பூச்சியமும் இந்த எல் வண்ணம் ஒன்றல்ல உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களோட நோக்கம் எல் வண்ணம் கண்டுபிடிக்கணும். இந்த எல் வண்ணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மூழ்பின்னம், மூழ்பின்னம் சைவத்த சமயந்த விட எக்ஸ்பி பெரியதாக இருக்குது. சைத்த சமாயந்த விட எக்ஸ்பி பெரியது. எங்களுக்கு தெரியும் இந்த பக்கமாக எக்ஸ்பி அதிகரிக்குது, அந்த பக்கம் எக்ஸ்ஏ அதிகரிக்குது. எனவே இந்த எல்வன்னு சொன்ன திரவத்தை இப்போ நான் கண்டுபிடிக்கணும், திரவத்தையே கண்டுபிடிக்கணும். அந்த திரவத்தை எக்ஸ்பி எக்ஸ்பி தெளிவாக சைத்த சமாயந்த விட பெருசு இந்த பக்கம், இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த திரவத்தை இந்த பக்கம் தான் இருக்குது, நல்ல விளையை கொடுங்க அப்படின்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் கவனிங்க, நான் அதைத்தான் இங்கே மேலே இப்படி ஒரு சிவப்பு கோட்டால் காட்டிக்கிறேன். பாருங்கள், சிவப்பு கோட்டால் இப்படி காட்டிக்கிறேன். அதை நான் எப்படி காட்டிக்கிறேன்னு பாருங்கள், இந்த எல் பூச்சியம், எல் பூச்சியம் இந்த திரவம், அதில் அதில் எக்ஸ்ஏ எக்ஸ்பி இரண்டுமே சைவத்த சமாயந்து, சைவத்த சமாயந்து. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் எல் ஒன் என்ற திரவத்தில் எக்ஸ்பி சைவத்த சமாயந்த விட தெளிவாக பெருசு, எக்ஸ்ஏ சிறுசு. அப்படின்னால் கவனிங்க, இதுதான் சைவத்த சமாயந்தக்குரிய புள்ளி. இந்த புள்ளியை விட, இந்த புள்ளியை விட கட்டாயம் என்ன செய்யணும், மேலே போகணும். மேலே போனால் பாருங்கள், திரவ திரவ கோட்டை வெட்டக்கூடிய அந்த இடம்,
இது இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் XB XB பாருங்க இந்த பக்கம் சதுரசமாய் இந்த விட பெருசு அதனால இப்போ நான் சொல்றேன் கவனிங்க இப்படி ஒரு புள்ளியே இப்படி ஒரு புள்ளியே நான் எடுத்து இத சொல்றேன் X A1 X B1 என்று குறிக்கிறேன் இந்த இந்த கோடு வெட்டக்கூடிய புள்ளி கோணமா விளங்கிடுங்க கவனிங்க இது இதுதான் எல் பூச்சியம்ட திரவம் எல் பூச்சியம்ட திரவம் இது நீளம் திரவ திரவச்சு உங்களுக்கு தெரியும் திரவ வளைக்கோடு எனக்கு தேவை எல் டூண்ட திரவத்தை காட்டணுமே எல் டூண்டு சொன்ன திரவத்தை நான் இந்த திரவ வளைக்கோட்டில் காட்டணும் இது திரவத்துக்கான வளைக்கோடு அதில் நான் எல் பூச்சியம்ட திரவத்தை காட்டிட்டேன் எப்படி காட்டினேன் இரண்டும் சமனாக உள்ள புள்ளி தான் எல் பூச்சியம் எல் ஒன் எப்படி புள்ளின்னு சொன்னால் சைவத்தை சமாய்ந்த விட எக்ஸ் பி பெருசாக இருக்கணும் எனவே தெளிவாக எங்களுக்கு எக்ஸ் பி ஒன் சைவத்தை சமாய்ந்த விட பெருசுன்னா இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் அது திரவத்தை வெட்டணும் இதுதான் திரவத்துக்கான வளைக்கோடு ஆகவே பொருத்தமான புள்ளி இது எல் ஒன் எல் ஒன் சரி அப்போ இந்த பக்கம் தான் உங்களுக்கு எக்ஸ் ஏ எக்ஸ் பி ஒன் எக்ஸ் ஏன்னு சொன்னது பாருங்கள் சயத்து சமாய்ந்த விட சிறுசு எக்ஸ் பி சயத்து சமாய்ந்த விட பெருசு இந்த பக்கம் தான் பெருசு உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் வந்து எக்ஸ் ஏ சிறுசு இது போய் வெற்ற புள்ளி தான் எல் ஒன் அந்த திரவம் அப்போ இது எல் பூச்சியம்ன்ற திரவம் இது எல் ஒன்ற திரவம் சரி இன்னும் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாங்க விளங்கும் கவனிங்க எல் பூச்சிய திரவம் எல் ஒன் திரவம் எதுக்கு கொதிநிலை அதிகம் எல் பூச்சிய திரவம் எல் ஒன் திரவம் எதுக்கு கொதிநிலை அதிகம் உங்களுக்கு தெரியும் இங்கு எக்ஸ்ஏ எக்ஸ்பி சம செல்வாக்கு ஆனால் இங்கு பீண்ட செல்வாக்கு அதிகம் பீண்டால் என்ன கொதிநிலை கூடியது கொதிநிலை கூடியன்ற செல்வாக்கு அதிகம் இதில் எல் பூச்சியத்தை விட எல் ஒன்னில் கொதிநிலை கூடியதுக்கு செல்வாக்கு அதிகம் அப்படின்னு சொன்னால் கணி மேலே போகப்போ வெப்பநிலை கொதிநிலை ஆகவே எல் பூச்சியம் இந்த கோடு இந்த புள்ளி நான் கோடு போட இல்லை கோணம் பாருங்க இந்த புள்ளியை விட எல் ஒன் கோடு கட்டாயம் மேலே இருக்கணும் எல் ஒனுக்குரிய கோடு இந்த நான் போட்டிக்கிறேன்னு இந்த இந்த சிவப்பு கோடு புள்ளியில் எல் பூச்சியத்தோட மேலே இருக்கணும் ஏன் மேலே இருக்கணும் எல் பூச்சியத்தில் எக்ஸ்ஏ எக்ஸ்பி சம செல்வாக்கு ஆனால் எல் ஒன்னில் எக்ஸ்பின்ற செல்வாக்கு அதிகம் நான் கதைக்கிறேன் திரவாவத்தையே கதைக்கிறேன் எனவே இந்த திரவக்கோட்டில் எல் பூச்சியத்தோட எல் ஒன் கட்டாயம் மேலே இருக்கணும் அப்படி மேலே வரும்போது உங்களுக்கு இந்த முள்பின்ன பக்கங்களும் சரியாக பிறந்ததோ மேலே இருக்குது நாங்கள் சொன்ன போல் பி அதிகம்ன்றதுனால அதுக்கு கொதில் அதிகம்ன்ற கோட்பாடும் பொருந்தது சரி இப்போ இதுதான் திரவம் எல் பூச்சியம் எல் ஒன் இதுதான் உண்மையில் திருவாச்சியில் எல் பூச்சியம் இதுதான் எல் ஒன் நீங்கள் விரும்பினா இதை விட சற்று மேலே ஏதோ ஒன்று மட்டும் நினைக்கலங்கோ இந்த எல் பூச்சியம் இந்த புள்ளி இப்படி கிடையா கேட்பட செய்யுங்களேன் அதை விட எல் ஒன் தெளிவாக மேலே இருக்கணும் அதுக்கு ஆக மேலே வரைகிறது இல்லை ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த முழுப்பினத்துக்குள்ளே இருக்கணும் கவனிங்க பிள்ளைகள் எனவே இந்த எல் ஒன் கட்டாயம் மேலே குறிக்கணும் ரைட் இப்போ உங்களுக்கு தேவை இந்த எல் ஒன்னுடன் தொடுகையில் உள்ள ஆவி வி ஒன் தேவை ஆவி வி ஒன் தேவை என்ன எங்களுக்கு தெரியும் என்ன ஒற்றுமை திரவம் ஆவி தொடுகையில் இயக்க சமநிலையில் இருக்கும் பொழுது இரண்டு திரவத்தேக்கம் ஒரே வெப்பநிலை ஒரே அமுக்கம் அந்த தொடுகையில் இயக்க சமநிலையில் உள்ள திரவ ஆவி இரண்டு அவத்தைகளும் ஒரே வெப்பநிலை ஒரே அமுக்கம் அதை நாங்கள் சொல்லிட்டோம் பார்ப்போம் நான் திரும்ப எழுதிக்கிறேன் கவனிங்க எனவே இந்த எல்வானுடன் தொடுகையில் உள்ள ஆவியை கண்டுபிடிக்க ஆவின்று வரும்போதும் ஆவி வரைவுக்கு போகணும் ஆவி வரைவு இந்த சிவப்பு வரைவுக்கு போகணும் நீளம் உணர்த்தின திரவ வரைவு என் ஏதோ எல் பூச்சியம் இதில் எல் ஒன் இந்த கோட்டில் தான் வரணும் இப்போ உங்களுக்கு தெரியும் தெளிவாக எல் பூச்சியத்தோடு எல் ஒன் மேலே ஓரளவு உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன்
சொல்லிட்டேன், விளங்காவிட்ட திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் சொன்னதை. இப்போ பிள்ளைகள், இந்த L1 தொடுகில் உள்ள ஆவி தேவை எங்களுக்கு என்ன தெரியும், அந்த L1 ஆவி இரண்டுக்கும் V1 இரண்டுக்கும் ஒரே மாறா வெப்பநிலை. எனவே இந்த வெப்பநிலை வரைப்பில் ஒரே கிடையாக போடுவோம். எனக்கு கிடைக்கோட்டை வரைவோம். கிடைக்கோட்டை வரைஞ்சால் கவனிங்க, இந்த கோடு போய் எங்கே வெட்டுது, வி, ஏன்னா ஆவி வரைப்பை வெட்டு தானே, அந்த ஆவி வரைப்பை வெட்டக்கூடிய இந்த புள்ளி அதுதான் இந்த ஆவி V1. ஏன் அப்படி சொன்னீங்க, இந்த திரவம் L1 ஆவி V1 என்ன ஒற்றுமை, ஒரே மாறா வெப்பநிலை, அதே போல் ஒரே மாறா முக்கம். நான் பிறகு கதைப்போம். கவனிங்க, இப்போ நீங்கள் ஆவி V1 கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்களுக்கு தேவை இந்த ஆவி V1க்குரிய மூல் பின்னங்கள் இது மேலே சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கும்போது YA1 YB1 அதை நாங்கள் குறிக்கணும். சொல்லுங்கள், மூல் பின்னம் அதாவது அமைப்பை குறிக்கிறது அமைப்பு ஆச்சில், மூல் பின்னத்தை குறிக்கிறது மூல் பின்னாச்சில், எங்கள் மூல் பின்னாச்சு கீழே. ஆக என்ன செய்யணும், இந்த புள்ளி அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வரணும், இந்த புள்ளி அப்படியே கீழே கொண்டு V1க்குரிய புள்ளியை கீழே கொண்டு வரணும். சரி, வந்து அது அமைப்பு அச்சப்பட்டது, அமைப்பு அச்சப்பட்டக்கூடிய இடம் இது, இதான் இந்த இடம் அமைப்பு அச்சப்பட்டது. V1க்குரிய நிலைக்குத்து கோடி வார போய் அமைப்பு அச்சப்பட்டது. இப்போ சொல்லுங்கள், அந்த அமைப்பு அச்சில் தான் எது வரும், YA1 YB1. அப்போ XAA YA1 BL YB1. சரி, இப்போ நாங்கள் திரும்ப பார்த்துக்கொள்ளோம், எங்களை உறுதிப்படுத்திக்கொள்ளும், சரிப்படுத்திக்கொள்ளும். பாருங்க, சைவத்தசம் 5 விட YB சிறுசாக இருக்குதா, YA பெருசாக இருக்குதான்றதை பார்த்துக்கொள்ளுங்க. காரணம் இதுதான் சைவத்தசம் 5. அந்த பக்கம் போக போக ஏன் செல்வாக்கு கூடுது, 0.1. அப்போ YA சைவத்தசம் 5 விட அந்த பக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு விளங்குது சைவத்தசம் 5 விட YA பெருசு. பியை பொறுத்த மட்டும் பாருங்கள், இது 1 அங்கே 0. அப்போ அந்த பக்கம் போகப்போ பி குறையுது. சைவத்தசம் 5 விட YB அந்த பக்கம் இருக்குது. அப்போ YB சைவத்தசம் 5 விட சிறுசு. கொஞ்சம் நேரம் எடுத்து விளங்க பாருங்கள், பிள்ளைகள் குழப்பிக்குவானம். காரணம் இந்த அமைப்பு எங்களுக்கு ஒரு புது விஷயம், ரைட். ஒரு முறை ரெண்டு முறை கேள்வி வந்துட்டா பிள்ளைகள் இதோட எல்லோரும் இலகுவாக கதைக்கு வாங்கிடுவோம், இதை விட இலகுவாக சிம்பிளாக கதைப்போம். கவனிங்க, இப்போ எங்களுக்கு விளங்குது, நாங்கள் எல்லாம் குறிச்சிட்டோமான்னு பாருங்கள், எல்லாம் குறிச்சிட்டோமா, ஆயினம் ஒன்று இருக்குது. வெப்பநிலை இந்த T1 சொன்ன வெப்பநிலை, இது திரவமாவி தொடுகையில் இயக்க சமநிலை வெப்பநிலை. இதான் இந்த வெப்பநிலை. வெப்பநிலையை குறிக்கிறது வெப்பநிலை ஆச்சில், இதுதான் T1. சரி, இப்போ எங்களுக்கு தேவை பிள்ளைகள், வெப்பநிலை அமைப்பு அவத்தை வரைப்புல ஆரம்ப கலவை இது L0. அதை குறிச்சிட்டிங்களா, L0 காட்டிட்டீங்களா, அதன் மூல் பின்னம் XB XA குறிச்சிட்டிங்களா, ரைட். இது XA XB சேர்த்தசமாக இருந்தது. சரி, பிறகு இந்த கலவை மூடிய தொகுதியில் ஆவியாக விடப்படுகிறது. இப்போ இயக்க சமநிலை வரு T1 பாகேசியில் அமுக்கம் P1 என்ன, திரவத்திட மூழ்பினங்கள் XA1 XB1, ஆவிட மூழ்பினம் YA1 YB1. இந்த XA1 XB1 YB1 YB1 என குறிச்சிட்டிங்களா, YA1 YB1 பாருங்க, XA1 XB1 YY. இதே போல் திருவம் திருவம் L1 ஆவி V1 எல்லாம் குறிச்சிட்டிங்களா, பார்த்துக்கொள்ளுங்க. கவனிங்க, பி அமுக்கத்தை குறிக்கலாது, இதுக்குள்ள அமுக்கம் வராதானே. சரி, இப்படி இந்த புள்ளிகள் எல்லாம் வரைவில் குறித்து காட்ட சொல்கிறாங்க. எப்படி குறிக்கலாம்னு சொன்னதான் இவ்வளோ நேரம் நான் இப்போ சொன்னது, ரைட். இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்லி முடித்ததை ரிவைண்ட் பண்ணி திரும்பவும் கேட்க சொல்லி, ரைட். இப்போ நாங்கள் அந்த வரைவையும் முடிச்சு போட்டு வருவோம், ரைட். இப்போ இதில் நான் சொல்லப்பட்டதை பிள்ளைகள் கவனமாக விளங்கிடுங்க. இந்த குறிக்கிற வேலை நீங்கள் தெளிவாக போகணும், விளங்கிக்கிட்டு போகணும். சரி, வருவோம்.
அடுத்து நாம் வருவோம் இந்த ஆவி வி1 முற்றாக வேறாக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு திரவம் L2 வரும், ரைட். அந்த L2ன்னு சொன்ன திரவத்துக்கு என்ன மூல் பின்னம், என்ன கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை, L2ன்ற திரவம் திரவ வரைப்புல எங்கே வரலாம், ரைட். இவ்வாறு அந்த புள்ளிகளை குறிக்க தெரியணும். கவனிங்க, எங்களுக்கு தெரிந்த முற்றாக வேறாக்கி ஒடுக்கும் போதும் V1க்குரிய அதே முள் பின்னமுடைய திரவ கலவையாக இருக்கும் L2. V1 என்ற அதே முள் பின்னம், இதுதான் V1. அதே முள் பின்னம் சொன்னால் நிலை குத்தாச்சு, அது கீழே போய் திரவ வலைய வெட்டுது, ரைட். ஆகவே இதுதான் அந்த L2 முள் பின்னம். எது YA1 YB1 தான் L2 முள் பின்னம், சரி. அது பிரச்சனை இல்லை. இப்போ மூல் பின்னம் சரி, அமைப்பு சரி. அடுத்து அந்த திரவச்ச வெற்ற புள்ளி, இந்த V1 நிலைகுத்துக்கோடு இந்த திரவ வரைப்பு வெட்டக்கூடிய இந்த புள்ளி, இதுதான் L2. இந்த புள்ளி தான் L2. சரி, இந்த L2 கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை அச்சில் வருவோம். இவ்வாறு இதே கிடை இதுதான் T2. இந்த T2 அப்போ உங்களுக்கு L2 அமைப்பு தெரியும், YA1 அதாவது XA2 தான் YA1, தென் XXB2னு சொன்னது YB1, அதுவும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, இதுக்கு அடுத்த கழிப்பில் கவனமாக நான் சொல்கிறது போல இங்கிடுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். என்ன இதை வடிவம் எங்களை புதுசு பிள்ளைகள் இன்னும் ஃபைனல் எக்ஸாம் இது வரையில் இந்த கருத்து கவனிங்க. இந்த L2 திரவம் கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை T2 சொன்னீங்க, எனக்கு தேவை இந்த L2 புதிய சமநிலை அடையும் போது, இரண்டாம் சமநிலை, இது முதலாம், இரண்டாம் சமநிலை அடையும் போது அந்த திரவ ஆவி அவத்தைகளை இவ்வாறு குறிக்கலாம். கேள்வி, அந்த கேள்வி 9 கேள்விக்குள்ள ஒரு பகுதியாக வருகிறது, அப்படி குறிக்க சொல்லி வருகிறது, ரைட். சொன்ன விளங்கிருக்கோம், இந்த L2 சொன்ன திரவம் குறித்த ஒரு வெப்பநிலையில் புதியதொரு சமநிலைக்கு வருகிறது மூடிய தொகுதிக்குள்ளே. அந்த புதிய சமநிலை தொகுதியில் திரவ ஆவிகளின் அமைப்புகளை இதில் எப்படி குறிக்கலாம், ரைட். நாங்கள் விளங்கணும், ஆரம்ப L2 வந்துட்டது இப்போ உங்களுக்கு தெரியும். திரும்ப இது என்ன செய்யப்போது இரண்டாம் கட்டமாக ஆவியாகுது. அந்த இடத்துல எதுக்கு கொதிநில குறையவோ அதிகம் ஆவியாகும், எனவே கீழே எஞ்சிறது கொதிநில கூடியது அதிக அளவில் எஞ்சு. அதனால் இந்த ஆவியாத நிகழ இந்த திரவ அவத்தையில் கொதிநில கூடியது அதிகம் எஞ்சிறதுனால திரவ அவத்தேண்ட கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை கூடிக்கிட்டு போகும். இதை விட உடன் அந்த கணத்தில் உருவான L2 கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த T2 வெப்பநிலையை விடவும் வரக்கூடிய அந்த இரண்டாம் புதிய சமநிலை, இரண்டாம் சமநிலைக்குரிய சமநிலை அடைந்த பிறகு வரக்கூடிய வெப்பநிலை இந்த T2 விட சற்று மேலே இருக்கு. நான் ஏற்கனவே L0 விட L1 மேலேன்னு சொன்னேன், L0 என் இது கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலையை விட L1 கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை அதிகம்னு சொன்னோம். காரணம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக்கிட்டு போனேன், திரும்பவும் திரும்ப விளங்காவிட்டால் ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. L0 விட L1 மேலேன்னு சொன்னேன், அதே போல தான் L2 விட அந்த இரண்டாம் கலவை சற்று மேலே வரும். நிதானமாக யோசிங்க, விளங்கிடுங்க. சுருக்கமாக சொன்னால் இங்கிருக்கிற அதே ஏபி அமைப்பு அப்படியே இராது, நேரம் போக போக கொதிநில குறைந்தது ஆவியாக இங்கே கொதிநில கூடியது எஞ்சுது, எனவே கொதிநில கூடியதுன்ற செல்வாக்கு திரவத்தில் கூட திரவத்தின் கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலையும் கூடிக்கொள்ளும். அதான் சுருக்கம், அது சரியாக விளங்கிடுங்க போதும். எனவே L2 விட புதிய சமநிலைக்கு கொதிக்க ஆரம்பிக்கிற வெப்பநிலை புள்ளிகள் சற்று மேலே இருக்கும், இதில் கவனமிடுங்க, ரைட். ஆனால் இதை கண்டுக்காமல் பழைய சிலபஸ் அந்த காலம் நாங்கள் செய்த விட்டப்பில் பாருங்கள்,
இப்போ எல் பூச்சியம் எல் பூச்சியம் எல் பூச்சியம் இதனுடன் தொடுகலை தொடுகலை உள்ள ஆவி இதுன்னு கேட்டால் அப்படியே கோடு போடுறோம். இந்த பச்சை இந்த பச்சை இந்த எல் பூச்சியம் அப்படியே ஒரு கோடு போடுறோம். கொடுத்து நம்ம கீழே அங்கே அப்படி அப்படி தான் போகணும். இப்போ போயிடலாம். அது பிள்ளை ஏன் பிள்ளைன்ட்டு கேள்வி கேட்குறாங்க. என் அதான் உண்மை. சரி, அப்போ இப்போ எல் பூச்சியம் இதாக இருந்தால் இது எல் பூச்சியம் எல் பூச்சியம் இதாக இருந்தால் எல்வான் எங்கே வரும்? என் அதை விட மேலே வருகிறது. அதான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, எல் டூ இதாக இருந்தால் ஆவியாக உடிக்கணும் புறத்திலும் எல் டூ அதாக இருந்தால் அதுக்குரிய என் புதிய சமல இரண்டாம் சமலக்கலவை எல் டூ விட சற்று மேலே வரும். ரைட், இதுதான் பிள்ளைகள். இதில் சுருக்கமாக சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல நேரம் எடுத்து அமைதியாக விளங்கி கொள்ளுங்க. இது முழுமையாக எங்களுடைய எக்ஸாமுக்கு புதுசாக இருக்குது. எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் வந்தால் பலர் அதில் பிளவிடுவாங்க, விளங்க கஷ்டப்படுவாங்க. முடியாதல்ல, விளங்கக்கூடிய விடியம் தான். இதை விட பிரச்சனையான புதிய பல விடயங்கள் நாங்கள் படிச்சிட்டோம் இன்று வரையில். ஏன்னா இது பத்தாவது வகுப்பு, இதுக்குள்ளே பல விடயங்கள் நாங்கள் படிச்சிட்டோம். இதெல்லாம் கூட ரிசோர்ஸ் புக்கில் தெளிவில்லாத சொல்லப்படாத பல விடயங்கள். இது உங்களுக்கு விளங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? இது நான் முக்கியத்துவம் உங்களுக்கே விளங்கு. எக்ஸாம் வந்ததோ இல்லையோ இந்த உண்மை இந்த ரசாயனம் நாங்கள் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி உங்களோட உள்ளம் சொல்லும். ஆனால் இதை விளங்கிக்கிறது கொஞ்சம் போராடத்தான் வேணும், இலகுவாக விளங்க முடியும் இல்லை. சரி, இப்போ பிள்ளைங்க நாங்கள் இதுக்கு வரப்போகிறோம். என்ன அமுக்க அமைப்பு அவத்தை வரைபுல வர குறிக்கலாம்னு சொல்லி அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். எங்களோட ஆரம்ப திரவம் எல் பூச்சியம். இப்போ நாங்கள் சொன்னோம் இந்த எல் பூச்சியத்தை விட எல் ஒன் அதாவது எல் பூச்சியம் சமநிலையடையும் போது வரக்கூடிய கலவை, அதன் ஆவியுடன் இயக்க சமநிலையடையும் போது வரக்கூடிய கலவை எல் டூ. இங்கு இங்கு பீண்ட செல்வாக்கு அதிகம், எனவே எல் டூக்கு கொதிநில அதிகம். அதனால் எல் பூச்சியத்தை விட எல் டூட எல் டூட வெப்பநிலை மேலே வருகிறது என்று சொன்னோம். கவனிங்க, கொதிநில அதிகம்னு சொன்னால் ஆவியாகிறத்தன்மை குறைவு, ஆவி அமுக்கம் குறைவு. எங்களுக்கு தேவை அமுக்க வரைவு, அமுக்க வரைவு. ஆகவே கோணமாக யோசிங்கப்படி நான் கூட கதைக்காமல் நேரடியாக இலகுவாக சொல்லி முடிக்க போகிறேன். எல் டூ எல் டூண்ட ஆவி அமுக்கம் இதான் எல் டூன்னு சொன்னது சைவத்த சம் ஐந்துக்குரிய கோடு, நிலைக்குத்து கோடு. அது அது திருவாச்சி நீல நீலக்கோட்டை வெட்டக்கூடிய புலி, அது எல் பூச்சியம். எல் பூச்சியம் இந்த எல் பூச்சியத்தை விட எல் ஒன்னுக்கு எல் ஒன்னுக்கு கொதிநில அதிகம்னு சொல்லிட்டீங்க. கொதிநில அதிகம், இது கொதிநில வரைப்புல மேலே, எல் ஒன் மேலே, அமுக்க வரைப்புல கட்டாயம் கீழே. கொதிநில அதிகமாக அமுக்கம் குறைவு, அது உங்களுக்கு தெரியும். ஏன் கொதிநில அதிகம்டால் அமுக்கம் குறைவாக இருக்கு. ரைட், எனவே எனவே இந்த இந்த எல் பூச்சிய எல் பூச்சி இந்த புள்ளியை விட எல் ஒன் எல் ஒன்னுக்குரிய புள்ளி கீழே வரும். இதான் எங்களுக்கு திரவ வரைப்பு, அதில் கீழே வரும். ஆகவே நான் எல் ஒன் எல் ஒன் காணிங்க, இப்படி இப்படி ஒரு கோட்டால் இப்படி ஒரு கோட்டால் குறிக்கிறேன். ஆகவே இந்த புள்ளி தான் எல் ஒன் எல் ஒன் கோணமாக யோசிங்க. நீங்கள் விரும்பினா இன்னும் சிட்டு கீழே ஒரு கோடு போடும், உங்களோட விருப்பப்படி. ரைட், நான் ஒரு கோடு போடுக்கிட்டு நான் நேரத்தை சேவ் பண்ண அப்படி செய்கிறேன். கவனிங்க, அப்போ எல் ஒன் இந்த எல் பூச்சியம்ன்ற புள்ளியை விட எல் ஒன் புள்ளி கீழே இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு தேவை இந்த எல் ஒன்னுடன் தொடுகையிலுள்ள ஆவி, ஆவி வி ஒன் தேவை, ஆவி வி ஒன் தேவை. நாங்கள் என்ன சொன்னோம், இந்த திரவ ஆவி இரண்டுக்கும் ஒரே மாறா வெப்பநிலை முக்கியமான கருத்து. ஒரே மாறா அமுக்கம், ஒரே மாறா அமுக்கம், திரவத்துக்கும் ஆவிக்கும் ஒரே அமுக்கம், ஒரே அமுக்கம். எனவே எனவே ஒரே மாறாமுக்கம் கிடைக்கோடு, அமுக்காட்சியில் கிடைக்கோடு. வெட்டணம் போய் ஆவி, இது ஆவி புள்ளியை வெட்டணும், ஆவிக்குரிய வரைப்பு வெட்டணும். காரணம் இதே இதே கிடையில் ஒரு கோடு போடும், அது போய் ஆவி, இது இது ஆவியை போய் வெட்டணும். அந்த வெட்டக்கூடிய புள்ளி அப்படி நாங்கள் இவ்வாறு கீழே கீழே நிலைகுத்தா கீழே கொண்டு போனால் என்னை சொல்லுங்க, அதுதான் ஆவி அவத்தின் அமைப்பு. ஆவிய அத்தியான அமைப்பு, என்ன ஆவியான அமைப்பு, இங்கே என்ன அமைப்பு சொன்னீங்க, ஒய் ஏ ஒன் ஒய் பி ஒன். அப்போ இதுதான் இதுதான் ஒய் ஏ ஒன் ஒய் பி ஒன்.
நல்ல மனங்களை நாங்கள் அந்த வகுப்பிலே சந்திப்போம்.